आजम सर वेलकम। हाँ रेडी, क्या रेडी। आराम सलाम भैया। वांग भैया, वांग वालिया 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 वे वालिये 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 वे ऊफा वालिये वे ऊफा वालिये वे ऊटा वालिये वे ऊटा वालिये वे एंड फूफा वालिये वे एंड फूफा वालिये वे வெள்ளட்டும் 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 ஃபாவின் ஆர்ப்பாட்டம் கான் ஃபாவின் ஆர்ப்பாட்டம் நியாயமான ஆர்ப்பாட்டம் நியாயமான ஆர்ப்பாட்டம் இணைய வழி ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் 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 கண்டிக்கின்றோம் 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 மதுரை காமராஜர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் கிடப்பில் போட்ட மன உளைச்சலை ஏற்படுத்திய பத்திரமான நிர்வாகமே ஏற்படுத்தும் நிர்வாகமே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அக்பர் அலி கமிட்டியின் பரிந்துரைகளை கிடப்பில் போட்ட பரிந்துரைகளை நிர்வாகமே 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 நாற்பது பேர் வேற ஒண்ணு போகணும் முரண்பாடுகளை கலைத்திடு ₹7,000 தகுதி பெற்ற உதவி பேராசிரியர் தகுதி பெற்ற உதவி பேராசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்குரியும் காமராஜர் மாத்திக்கோட்டால் அதிகாரங்கள் நிர்வாகமே நிர்வாகமே நிர்வாகமே
நிறைவேற
சார், மூஃபாவின் இந்த நியாயமான ஆர்ப்பாட்டத்தை மூஃபாவினுடைய தலைவர் முனைவர் மா புவனேசன் அவர்களை தலைமையாகி நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மெத்தன போக்கை கண்டித்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் துவக்க உரையாற்ற இருக்கின்ற மூஃபாவினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சதாசிவம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வளர்த்து வழங்குவதற்காக வந்திருக்கிற சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்க தலைவர் பேராசிரியர் அருளானந்தம் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்துவதற்காக வரி வந்திருக்கிற டான்ஃபுவாவினுடைய தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வரி வந்திருக்கிற மூட்டாவினுடைய பொருளாளர் தோழர் ஏடிஎஸ் என்கிற செந்தாமரைக்கண்ணன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மூஃபாவினுடைய இணைச் செயலாளர் வாழ்த்துறை வழங்க இருக்கிற பேராசிரியர் பி நாகூர்கனி அவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து நிறைவுரையாற்றுவதற்காக வரி வந்திருக்கிற மூஃபாவினுடைய முன்னாள் தலைவர், உயிருள்ளவரை இந்த பல்கலைக்கழகத்தை காத்தே தீர்வன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை காப்பது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சேவ் எம்கேயூ, சேவ் ஹையர் எஜுகேஷன் போன்ற அமைப்புகளில் தற்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிற மூஃபாவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ஆ சீனிவாசன் அவர்களே, இந்த கூட்டத்தில் இருந்திருக்கிற முன்னாள் மதுரை கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முரளி அவர்களே, இன்னொரு முன்னாள் முதல்வர் எம்எல்சி பேராசிரியர் பார்த்தசாரதி உள்ளிட்ட பேராசிரியர் அனைவருக்கும் வணக்கம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் மிகச்சரியாக 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் துணைவேந்தராக பதவியேற்ற தற்போதைய துணைவேந்தர் அவர்கள் மிக நேர்மையான வழியிலே பல்கலைக்கழகத்தை நடத்தி செல்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பதவியில் இருக்கிற அதிகாரிகளில் பெரும்பாலானோர் ஊழல் செய்வதில்லை. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன ஊழல் இருக்குது, அதுவும் கலைந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அது பாராட்டுதலுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளாக நாங்கள் துணைவேந்தரை மாதத்திற்கு இருமுறையாவது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறது. அவரும் தொடர்ந்து ஒரு முறை கூட மறுத்தது இல்லை. நான் செய்தி தந்து விடுகிறேன்,
ஒரு மாதத்தில் இரண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் என்று தொடர்ந்து காலங்களை நிர்ணயித்துக் கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று வந்து விடுகிறது. அதன் பிறகு பல்கலைக்கழகம் முழுமூச்சாக நாக் ரீஅக்ரிடேஷன் ப்ராசஸில் இறங்கி விடுகிறது. இந்த காலகட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் மூஃபா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக துணைவேந்தர் இடத்துல அடிமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களை விமர்சனம் செய்தார்கள், நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து மூஃபா என்பது நான் கடந்த 22 ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். துணைவேந்தர் வந்து 1.5 ஆண்டுகளில் போராட்டங்களை ஆரம்பித்துவிடும். அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால், அல்லது ஊழல் நடக்கிறது என்றால், அல்லது குறை இருக்கிறது என்றால், அவர்கள் சேர்ந்த 1.5 ஆண்டுகளிலே போராட்டங்கள் துவங்கிவிடும். ஆனால் தற்போதைய துணைவேந்தருக்கு 2.5 ஆண்டுகளாகியும் நாம் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்து தருவதாக உறுதியளித்திருந்தார். அது மட்டுமல்ல, கொரோனா பெருந்தொற்று ஒரு பெரிய காரணமாகியது, நாக் ரீஅக்ரிடேஷன் ப்ராசஸ் ஒரு காரணமாக இருந்தது. மேலும் அவர் கரப்ஷனுக்கு அப்பாற்பட்டவர், அதை செய்ய மறுக்கிறார், அதை செய்ய மாட்டார், அதை தடுத்தார் என்ற காரணத்தினாலே முழு ஒத்துழைப்பு நாம் அவருக்கு வழங்கினோம். ஆனால் நடந்தது என்னவென்றால், செல்லத்துறை அவர்கள், பேராசிரியர் செல்லத்துறை அவர்கள் துணைவேந்தராக இருந்த பொழுது 2017 42 ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. அதில் 2 ஆசிரியர்கள் தற்பொழுது இல்லை, 40 பேர் இருக்கிறார்கள். அதில் 36 பேர் பேராசிரியர்களாகவும் 4 பேர் இணை பேராசிரியர்களும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய குளப்படி என்று மதுரை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கில் தீர்ப்பு வருகிறது. அதன் அடிப்படையில் ஒரு உயர்மட்ட குழுவை துணைவேந்தர் வந்து ஜஸ்டிஸ் மாண்புமிகு ஜி எம் அக்பர் அலி அவர்கள் தலைமையிலும், பேராசிரியர் ராமசாமி, மிஸ்டர் வி வீரபாண்டி, எல் எஃப் ஆடிட் அவர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழு ஒரு 5-6 முறை சந்தித்து தனது அறிக்கையை சப்மிட் பண்ணுகிறது. அது கடந்த 5/11/2019 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கை 7 7/11/2019 சிண்டிகேட் வைத்து ஒப்புதல் பெறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு துணைவேந்தருக்கு ஆட்சிக்குழு அதிகாரம் வழங்கியது. கடந்த 1.5 காலமாக அந்த வேலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தடிக்கப்பட்டு இறுதியில் துணைவேந்தர் அவர்களாலும், சான்சலர் மாண்புமிகு சான்சலர் அவர்களாலும் நிர்ணயம் செய்யப்பட்ட 3 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் செயல்பட தடை என்று மாண்புமிகு நீதிமன்றம் கூறிய பிறகு வடிவேகமாக மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு ஸ்குருட்னி கமிட்டி இன்டர்வியூ, ஏற்கனவே ஸ்குருட்னி முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு எல்லா பிராசஸும் முடிஞ்சிருக்கிற அவர்களுக்கு மீண்டும் நடக்கிறது. எங்களுக்கு அதில் கூட ஆட்சேபனை இல்லை. ஆனால் இப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் எப்பொழுது முடிவுக்கு வருவது? ஆக இந்த 40 பேராசிரியர்களுக்கும் உடனடியாக மிக சரியான பதவி உயர்வை வழங்க வேண்டும். ஒரு சிலருக்கு தவறாக வழங்கப்பட்டிருந்தால் அவர்களை விடுத்து சரியானவர்களுக்கு வழங்க வேண்டும். ஒரு சில தவறுகளுக்காக 99% ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மூஃபா வலியுறுத்துகிறது. மேலும் 2017 தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் டிரான்ஸ்பர் செய்தார்கள் சிஏஎஸ், அதுவும் கடந்த ஓராண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது. அது 6,000 to 7,000, 7,000 to 8,000 வழங்க வேண்டியதற்கு ஸ்குருட்னி முடிந்துவிட்டது. அசோசியேட் பேராசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்குமான ஸ்குருட்னி முடிந்து அந்த நேர்முக தேர்வையும் இந்த நேர்முக தேர்வோடு சேர்த்து நடத்தியிருக்கலாம். அது வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாகத்தான் நாங்கள் உணர வேண்டியிருக்கிறது. மேலும் அந்த அக்பர் அலி கமிட்டியின்படி சிபிசிஎல்ஆர், கெஸ்ட் லெக்சரர், சிஎல்ஆர், சூப்பர்டென்ட் என்று கூட அவர்கள் பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். அதன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கமிட்டி கோரியிருக்கிறது. அதன் மீதான நடவடிக்கையும் கிடப்பிலே கிடக்கிறது. அதுபோக இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை வந்து விகாசா கைட்லைன்ஸ் படி மாற்றி அமைக்கணும் சொல்லி துணைவேந்தர் ஜாயின் பண்ணனால இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த கமிட்டி மாற்றி அமைக்கப்படவில்லை. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மேலும் மேலும் தனிநபர் சார்ந்த ரவிக்குமார், பிசிக்ஸ் துறையில் பணியாற்றுகிற பேராசிரியர் வாசு, கர்ணமகாராஜன் போன்றவர்களுடைய தனிநபர் சார்ந்த அவர்கள் அவருடைய அந்த நடவடிக்கை காலத்திற்குரிய சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேலும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேற்றையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்டர்வியூவில் எங்களுக்கு தெரிந்து நிறைய சந்தேகங்கள் எழுகிறது. என்னவென்றால், ஒரு பல்கலைக்கழக வழிகாட்டுதல், பல்கலைக்கழக மானிய குழுவின் வழிகாட்டுதல் படி ஒரு தேர்வு குழுவில் அந்த துறையினுடைய தலைவர் அல்லது அந்த தரை அந்த ஸ்கூலுடைய சேர்பர்சன் இருக்க வேண்டும். இங்கே சேர்பர்சனும் தலைவர்களாக இருப்பவருமே அந்த கமிட்டியில் ரிவியூவில் இருப்பதால் அவர்களை வைத்துக் கொண்டு எப்படி நடத்துகிறீர்கள் என்பது புரியவில்லை. மீண்டும் இவர்களுக்கு எதுவும் குழப்பம் வந்துவிடக் கூடாது, மிக தெளிவாக இந்த துணைவேந்தர் வழங்க வேண்டும்
என்பதற்காகத்தான் இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் தொலைதூர கல்வி இயக்கத்தில் இதுவரைக்கும் தொலைதூர கல்வி இயக்கத்தினுடைய இயக்குநர் பதவி நிரப்பப்படாமல் இருக்கிறது, அது உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். தொலைநேர கல்வி இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். அதன் மூலம் தான் நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கான நிரந்தர வருமானத்தை உருவாக்க முடியும் என்பதை போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் என்று சொல்லப்படுகிற பல்கலைக்கழகத்திலிருக்க சட்டப்பூர்வமான பதவிகள், பதிவாளர், தேர்வாணையர், கல்லூரி வளர்ச்சி குழு தலைவர், தொலைதூர கல்வி இயக்குனர், துணை தேர்வாணையர் போன்ற எந்த பதவிகளும் நிரந்தரமாக இன்று வரை நிரப்பப்படாமல் இருப்பது பெரிய வருத்தக்கூடியதாக இருக்கிறது. அது பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது. எனவே அதை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். மேலும் ஆட்சிக்குழு தீர்மானத்தின்படி ஒரு பேராசிரியருக்கு ஒரு பதவி தான் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பேராசிரியரும் இரண்டு பதவி, மூன்று பதவி, நான்கு பதவி, ஐந்து பதவி என்று வைத்திருப்பது பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு உதவாது என்ற காரணத்தினாலே இந்த பிரச்சனைகளில் தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக தீர்வு கண்டு இந்த பல்கலைக்கழகத்தின் மாண்பை மேலும் உயர்த்த வேண்டும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தை துவக்கி வைத்து பேசுவதற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கோ சதாசிவம் அவர்களை அழைக்கிறேன். இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மூஃபாவினுடைய தலைவர் முனைவர் புவனேசன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை மனப்பூர்வமாகவும் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்த்தவிருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர் அசோசியேஷனுடைய தலைவர் பேராசிரியர் அருளரம் அவர்களே, டான்ஃபுஃபாவினுடைய தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, மூட்டாவினுடைய பொருளாளர் முனைவர் செந்தாமரைக்கண்ணன் அவர்களே, நம்மில் ஒருவராக இணைச் செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிற முனைவர் நாகூர்கனி அவர்களே, இந்த நியாயமான ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து நிறைவுரையாற்ற இருக்கிற மூஃபாவினுடைய முன்னாள் தலைவரும் கல்யாணி மதிவாணன் என்ற துணைவேந்தர் காலத்தில் இந்த பல்கலைக்கழகம் அதல பாலாளத்துக்கு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக போராட்டத்தை நடத்திய அதால் அவர் மீது குண்டர்களை விட்டு அடித்து நொறுக்கப்பட்ட போதிலும் இன்றளவும் இந்த பல்கலைக்கழகத்தை முன்னேற்ற வேண்டும், ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் பயன்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிற மூஃபானுடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் சீனிவாசன் ஐயர் அவர்களே, என்னை போன்றவர்களை தொழிற்சங்கவாதிகளாக மாற்றுவதிலே முக்கிய பங்காற்றிய மூட்டாவினுடைய முன்னாள் தலைவர்களும் இந்நாள் பல்வேறு சங்கங்களுடைய பொறுப்பாளர்களும் ஆகிய பேராசிரியர் பார்த்தசாரதி அவர்களே, பேராசிரியர் ஜி சி மனோகரன் அவர்களே, பேராசிரியர் முரளி அவர்களே, மூஃபாவினுடைய உறுப்பினர்களே, ஏனைய தொழிற்சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் மூஃபாவின் சார்பாக வணக்கத்தையும் போராட்ட வாழ்த்துக்களையும் உரித்தாக்கு கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளபடியே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று நாம் சொல்லலாம். மூஃபாவினுடைய தலைவர் சொன்னது போல ஜனவரி 2, 2019 இன்று வரை நாங்கள் 4/1/2019 இந்த துணைவேந்தரிடம் ஒரு மனு அளித்தோம். அந்த மனுவில பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கான ஆர்டர் மட்டும்தான் தரப்பட்டிருக்குது, மற்ற டிமாண்ட்ஸ்ல ஒரு கடுகளவும் முன்னேற்றம் இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். பல முறை சந்தித்திருக்கிறோம், பல முறை கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம், நாங்களும் அலுவலகம் சேர்ந்தும் சந்தித்திருக்கிறோம். ஒரு வாரத்தில் செய்து விடுவோம்,
ஒரு மாதத்தில் செய்து விடுவேன், இன்று செய்து விடுவேன், நாளை செய்து விடுவேன் என்ற ஒரு போக்கைத்தான் இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறதே தவிர எந்தவித ஒரு திட்டவட்டமான திட்டமிட்ட ஒரு செயலை இந்த நிர்வாகம் செய்யவில்லை என்பதை உணர்ந்துதான் இந்த போராட்டம் என்பது எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்களை நாங்கள் ஆளாக்கப்பட்டோம். அந்த போராட்டம் அதிகம் ரொம்ப காலம் தாழ்த்தி நடத்துகிறோமோ என்ற வருத்தம் இந்த நிர்வாகம் பணி மேம்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடு, இந்த நிர்வாகத்தினுடைய திட்டமிடல் என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. குழு அமைப்பதிலே என்ன செய்திருக்கிறது என்று தெரியவில்லை. அதே மாதிரி சேர்பர்சன் ஹெட்டே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுது யார அந்த பொசிஷன்ல உட்கார வைக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இதுல பல திட்டங்கள் ஒன்றை வருடம் ஆனாலும் கூட இரண்டு ஏற்கனவே எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதுல ஒப்பீனியன் வாங்கி அதுல ஒரு ரெண்டு பேர் கமிட்டியை போட்டு ரெண்டு நாள் அவங்கள எல்லா டீச்சர்ஸையும் மீட் பண்ண விட்ட பிறகு அந்த கமிட்டியை ஓரம் கட்டிட்டு அப்புறம் புதுசா இப்ப ஒரு இது வந்து நாங்க மூஃபா ஏத்துக்கறல, அதை நாங்க ரிட்டர்னாவே கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இந்த நிர்வாகம் இந்த தொடர்ந்து இந்த இன்டர்வியூவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூலாவது சரி செய்யணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். அக்பரளி கமிட்டி போட்டது யாரு, இந்த நிர்வாகம் தான் போட்டுச்சு. அப்ப அந்த அக்பரளி கமிட்டியினுடைய செயல்பாடுகளை அல்லது அதனுடைய பரிந்துரைகளை ஒன்னன் ஒன்றன் மின் ஒன்றாக எடுத்து செய்து அதை சரி செய்திருக்க கால அவகாசம் உண்டு. COVID-19 ஒரு காரணமாக பார்க்கப்பட்டாலும் கூட 7/11/2019 ஆட்சிக்குழு அவருக்கு அதிகாரத்தை வழங்கிய பின்னால் March 25 கோவிட்னுடைய பேண்டமிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஊரடங்கு சொன்னாங்க. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்தில் செய்திருக்கிறார். அந்த 15 இவ்வளவு விரைவாக செயல்படக்கூடிய இந்த நிர்வாகம் ஏன் அந்த 5 செயல்படவில்லை என்ற சந்தேகத்தை இருக்கிறது. மூஃபா வந்து ஒரு கோரிக்கை வைத்தது, 40 பணி மேம்பாட்டில் உள்ள சிக்கல்களை களைந்து விட்டு நீங்க CAS கால்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த நிர்வாகம் ஏனோ திடீரென ஒரு 18 அதாவது 15/10/2020 ஒரு சர்க்குலர் அனுப்பி அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து 22/10/2020 ரெண்டு சர்க்கிள் மூலமாக CAS கால்ஃபார் பண்றாங்க. இப்ப அந்த CAS கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இப்ப இதை சரி செய்யறேன் அப்படின்ட்டு அதை கிடப்பில் போடுறது, அதை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதை கிடப்பில் போடுற இந்த போக்குதான் நடைபெறுகிறது என்ற சந்தேகம் நமக்கு வலுவாக இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது என்பதை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இந்த ICC கமிட்டி வந்து எந்தவித மாற்றமே இல்லை, அது வந்து UGC ரெகுலேஷன்ஸ் படி இல்லை, அதுபடி அமைக்கணும்னு அன்றைய பதிவாளர் எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அந்த சர்க்குலர்ல வந்து HOD இருக்கக்கூடாதுன்னு இருக்கு, ஆனாலும் கூட அதை இன்னமும் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னு தெரியல, அதனுடைய பின்னணி அந்த ரீசன்ஸ் வந்து அந்த துணைவேந்தருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப இந்த நிர்வாகம் முழுக்க எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா துணைவேந்தர்கிட்ட தான் எல்லாமே சொல்ல வேண்டியது இருக்கு. பதிவாளருக்கான ரோல் வந்து இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப பதிவாளர்கிட்ட தான் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இப்ப பதிவாளருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், துணைவேந்தருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், நான் பாத்துக்கிறேன்னு அப்படி தூக்கி வைக்கிறவரு என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு இந்த மெத்தட போக்கை தான் எங்களை வந்து ரொம்ப வருத்தப்பட வைக்குது. அதே மாதிரி டிமாண்ட கேட்டு கேட்டு போற தனிநபர்களை மிக மனிதாபம் இல்லாமல் நடத்தக்கூடிய போக்கு என்பது இந்த துணைவேந்தரிடம் இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். துணைவேந்தர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, கேட்கறதுனா ரூல் படி செய்ய முடியும் செய்ய முடியாது என்பதைத்தான் சொல்ல அதிகாரம் உண்டே தவிர அவர்களை மிரட்டவோ அவர்களை வந்து ஓங்கி சத்தம் போடுவதோ அல்லது வந்து நீங்க வேலை செய்ய மாட்டீங்க உங்களுக்கு ஏன் நான் செய்யணும் அப்படின்றது, அதே மாதிரி ஒரு சின்ன கேள்வி கேட்டால் கூட ஏன்னா ஓவரா பேசுறீங்க அப்படின்னு சொல்றது, அந்த போக்கு என்பது இந்த துணைவேந்தரிடம் இருக்கிறது. அதுவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் அதை கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதுல இந்த நிர்வாகம் திட்டமில்லாமல் செயல்படுகிறது என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இதுல வந்து CID SPCID மகாராஜன் சார் இதுல இணைஞ்சிருக்காங்க, நான் அவரு குறிப்பெடுத்துக்கிறோம் மகாராஜன் சார் நிச்சயமா. இப்ப ஒரு கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கினா அந்த ஸ்டேக்கு வந்து
பல்கலைக்கழக மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? மரியாதை கொடுக்கணும், ஆனா இந்த நிர்வாகம் மரியாதை கொடுக்கறதில்ல. உதாரணமாக டே காலேஜ்ல இருந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய டூரிசம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த சென்டருக்கு வந்த பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை, 2 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவருக்கு வந்து கொடுத்த ஆர்டர் வந்து அவருக்கு சம்பளமே போட மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த துணைவேந்தர் வந்துதான் 6 வருஷம் கழிச்சு நம்ம ரவிக்குமார் மூஃபாருடைய ஜாயிண்ட் பிரசர் ரவிக்குமாரனுடைய சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணார், நமக்கு பெருமைப்பட்டோம். ஆனால் இன்று வரை அவருடைய பே ஃபிக்ஸ் ஆகல. போய் சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறார், அதை கடத்துகிறார். அதே மாதிரி வாசு பேராசிரியர் வாசு பிசிக்ஸ்ல 3 வருடம் அவருடைய பணி காலம் என்பது இன்னும் பணி வரணுமுறை செய்யப்படாமல் இருக்கிறது. அவரும் போய் பார்த்தா நாங்களும் போய் சொல்லி தவிச்சிட்டோம். ஸோ அதுவும் அப்படியே கடப்பல் போடப்பட்டிருக்கு. அடுத்து பேராசிரியர் கண்ண மகராஜன் என்பவர் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அவருடைய நான் வழக்குக்குள்ள போக விரும்பல. ஆனால் ஒரு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு அவருக்கு சம்பளம் போடாமல் இருப்பது முறையா? அதே மாதிரி டே காலேஜ்ல இருளப்பன் கிருஷ்ணவேணி ரெண்டு பேருடைய வழக்கு, அவங்களுக்கும் சம்பளம் இல்லாம இருக்கு. அப்ப இது சின்ன உதாரணம் தான். கோர்ட்ல வந்து ஒரு ஸ்டே கொடுத்துட்டாலோ அல்லது ஆர்டர் போட்டாலோ அதை மதிக்கணும்ன்ற ஒரு பக்குவம், ஒரு பரந்த மனப்பான்மை இந்த நிர்வாகத்திடம் காணவில்லை என்பதையும் நாம் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தொலைதூர கல்வி இயக்கத்தில் நடந்த குழப்பங்களை உங்களுக்கு தெரியும், நிறைய குழப்பங்கள். அதுல ஒரே ஒரு நடவடிக்கை ஸ்டென் நடவடிக்கை எடுத்ததுன்னா அந்த அடிஷனல் கண்ட்ரோலர் எடுத்த நடவடிக்கை மட்டும்தான். அப்புறம் அதுல வர்ற எல்லா குழப்பங்களுக்கும் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலே ஒரு தயக்கம் என்பதை இந்த நிர்வாகம் காண்பிக்கிறது. அந்த தயக்கம் தேவையில்லை என்பதையும் இனிமேலாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தொலைதூர கல்வி இயக்கம் என்பதுதான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தாமதம். பேராசிரியர்களுக்கு தெரியும், பேராசிரியர் பாஸ்தாதே அவர்கள் சிண்டிகேட்டிலே பணியாற்றியவர், பேராசிரியர் முரளி அவர்கள் சிண்டிகேட்டிலே பணியாற்றியவர்கள், பேராசிரியர் ஜி சி மனோகரனுடைய மிகச்சிறந்த பணியை இந்த ஆட்சிக்குழு தவற விட்டு விட்டது என்ற ஒரு அவலமும் இந்த பல்கலைக்கழகத்திலே நடந்தது. அதே மாதிரி பேராசிரியர் சீனிவாசனையா பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் அதே மாதிரி சிண்டிகேட் உறுப்பினராகவும் செனட் உறுப்பினராகவும் பணியாற்றியவர், அவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வி இயக்கம் இவ்வளவு ஒரு முக்கியமானது, ஒரு முதுகெலும்பு போன்றது என்பதை. ஆனால் அதிலே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லாமல் அதை வலுப்படுத்த முடியாது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய டைரக்டரும் ஒருத்தர், அடிசன கண்டவரும் ஒருத்தர். அவர் வேணாம்னு சொன்னாலும் இல்லை நீங்க இருங்க இருங்கன்னு துணைவேந்தர் சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு போஸ்ட் என்ற அந்த அவருடைய தீர்மானம், இவர் காலத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வருவாரு, அந்த தீர்மானத்தையே மீறுறாரு. அதையும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கண்டிக்க வேண்டிய கடமையிலே இருக்கிறோம், கண்டிக்கிறோம். அது போக தமிழக அரசு டீனா இன்சார்ஜா ஒருத்தர் இருக்காரு, ரூசா கோஆர்டினேட்டரா இருக்காரு. அதே மாதிரி சிபிசிஎஸ் கோஆர்டினேட்டரா இருக்காரு, கண்ட்ரோலர் இன்சார்ஜா இருக்காரு, டைரக்டரா இருக்காரு, அடிஷனல் கண்ட்ரோலா இருக்காரு. இது மாதிரியான பல பேர்களுடைய பொசிஷன் என்பது 2 பதவிகளுக்கு மேற்பட்ட பொசிஷனை எடுக்கிறோம் அப்படின்றது. ஆரம்பத்துல வந்து சிண்டிகேட் உறுப்பினர்கள் வேற பதவியில இருக்க கூடாது என்பதற்காக பேராசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்களே வந்து எஸ்கோல இருந்து நீக்கிறார், நாங்களாம் பெருமைப்பட்டோம், சரியான டைரக்டர்ல போறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதற்கு பின்னால் மீண்டும் வேதாளம் முருங்க மரம் ஏறியது போன்று இந்த நிர்வாகம் செயல்படுகிறது என்பதை பார்த்துத்தான் எங்களுக்கு சந்தேகம் வலுத்து விட்டது. அப்புறம் தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்வது, இந்த நிர்வாகத்திலே நிர்வாக குறைபாடுகள் இருக்கிறது, மெத்தன போக்கு இருக்கிறது, இந்த மெத்தன போக்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஒரு பத்திரிகை கூட்டத்திலே அந்த அனௌன்ஸ் பண்ண ஐஏஎஸ் தலைமையிலான குழுவுக்கான அரசாணையை வெகு விரைவிலே வெளியிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இன்னொரு முக்கியமானது, நேற்று வந்து டே காலேஜ்ல ஒர்க் பண்றதெல்லாம் வந்து எங்கிட்ட அப்பீல் பண்ணாங்க, பேராசிரியர் முரளி அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள், பேராசிரியர் பார்த்தசாரி அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அவங்க வந்து 20,000 எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மத்த கான்ஸ்டன்ட் காலேஜஸ்னா 20,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. நான் அந்த கல்லூரியிலே பணியாற்றி பல அவலங்களையும் பல இன்னல்களையும் அணிவகுத்து அனுபவித்தேன் என்ற முறையிலே அவருடைய கோரிக்கை நியாயமானது என்பதை நான் உணர்கிறேன். நேற்று வந்து அவங்க துணைவேந்தரை பார்த்துருக்காங்க, துணைவேந்தர் வந்து சிண்டிகேட்ல வச்சுட்டு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா சீனிவாசனையாவும் பேசியிருக்கிறாங்க சேவ் எம்கே என்ற அமைப்பிலிருந்து, அவங்ககிட்ட வந்து மே மாசத்துக்கு சம்பளம் எங்கேயுமே கொடுக்கறதில்ல, ஆனா
ஜூன் மாசத்துக்கு நான் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை செய்கிறேன் என்று வாய்மொழி உறுதியை இந்த துணைவேந்தர் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் கூட நேற்று அவர்களுக்கு சிண்டிகேட்டில் வைத்து தருகிறேன் என்று சொல்லுவதை நாம் ஏதோ நாள் கடத்துவதாக ஒரு உத்தியாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் இதுவரை முதல்வர் நோட் ஆர்டர் மூவ் பண்ணுவாரு, நோட் ஆர்டர் மூவ் பண்ணி அதில் ஆர்டர் வாங்கிட்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. சில முக்கியமானதை மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் சிண்டிகேட்டில் வச்சிருக்கிறோம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கும் மற்ற காலேஜஸ் மாதிரி வந்து 20,000 உடனே வழங்கணும் அப்படின்னு மூஃபா வலியுறுத்தது. ஏன்னா அந்த கல்லூரியும் அரசு கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்று இந்த துணைவேந்தர் முயற்சி எடுத்தார். அப்போ அது அரசு கல்லூரி அதனால வழங்கிட்டோம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் பார்த்தா கூட இன்னொரு இது இருக்கு, திருமங்கலம் கல்லூரி, சாத்தூர் கல்லூரி, அருப்புக்கோட்டை கல்லூரி, அதே மாதிரி வந்து வேடசந்தூர் கல்லூரியில் இன்னமும் டியூஷன் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்ல தான் வரும். ஆனால் கோட்டூர்லையும் ஆண்டிபட்டி கல்லூரிலையும் அரசு கணக்கிலேயே போகுது. அதுக்கு சம்பளம் எங்களுடைய பல்கலைக்கழகம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அந்த கல்லூரிக்கு 20,000 வழங்கிய பல்கலைக்கழகம் ஏன் நம்ம நடத்துகிற ஆக்ட்ல ஒரு இருக்கு ஸ்டேச்சூட்ல, இந்த யூனிவர்சிட்டி கேன் இன்ஸ்டிடியூட் அண்ட் ரன் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்று இருக்கிறது. அதை வைத்து அன்று இருந்த மூத்த தலைவர்கள் செனட்ல தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது வந்து பார்சாரதி போன்ற சிஆர் போன்ற அதே மாதிரி லேடி டோக் காலேஜுடைய முன்னாள் முதல்வர் இவங்க லேடி டோக் பாட்டிமா காலேஜினுடைய செக்ரட்டரி இப்ப இருக்கிற செக்ரட்டரி எல்லாமே சிண்டிகேட்ல இருந்து அந்த கல்லூரியை மிகச்சரியாக வழிநடத்தினார்கள். அந்த கல்லூரியினுடைய நிலைமை இன்று மிகவும் கவலைக்குரியதாக இருப்பது இருக்கிறது. அந்த கவலைக்குரியாக இருக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த நிர்வாகம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையில அவர்களுக்கும் 20,000 வழங்க வேண்டும் என்பதை மூஃபா வலியுறுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மெத்தன போக்கு என்பது நடைபெறுகிறது, குழப்பம் நடைபெறுகிறது, தீர்க்கமான முடிவு இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது a well settled problem is half solved என்று சொல்வார்கள். ஆனா இந்த நிர்வாகம் என்பது அதை திட்டமாகவும் திடமாகவும் ஒரு தீர்க்கமாகவும் ஒரு திட்டத்தோடும் செயல்படவில்லை என்பதால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நீடித்து கொண்டு போகிறது. வழக்கு வந்ததற்கே காரணம் இந்த நிர்வாகத்தினுடைய மெத்தனப்போக்கு என்று நாம் ஒரு காரணமாக சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது வெற்றியடைய வேண்டும், போராட்டம் வெல்லட்டும் என்ற கோஷத்தோடு நான் இந்த போராட்டத்தை பொதுச்சாலை என்ற முறையில அறிமுகம் ஆற்றி துவக்கி வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புவனேஸ்வரன் அவர்களே நன்றி. நன்றி சதா சார். அடுத்தபடியாக இந்த போராட்டத்தை வாழ்த்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் பேராசிரியர் அருளானந்த் அருளாரம் அவர்களை அழைக்கிறேன். சார் அருளாரம் சார், எல்லோருக்கும் வணக்கம். இந்த மூஃபாவின் தலைவர் டாக்டர் புவனேஸ்வரன் அவர்களே, அதன் செக்ரட்டரி டாக்டர் சதாசிவம் அவர்களே, ஜாயின்ட் செக்ரட்டரி நாகூர் கனி அவர்களே, ட்ரெஷரர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே, மற்றும் டான்ஃபோஃபாவின் தலைவர்கள் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, மற்றும் இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பழைய ஸ்டால்வாட்ஸ் ப்ரொஃபஸர் பாத்சாரதி, ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன், ப்ரொஃபஸர் முரளி அவர்களே, மற்றும் கூடியிருக்கும் சங்க தோழர்களே, தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சிஏஎஸ்னு உள்ளது லாங் டேர்மா வந்து நிறைய யூனிவர்சிட்டியில பெண்டிங்கா இருக்கு. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி முக்கியமா வந்து நீங்க ஒரு சங்க தோழர்கள் நிறைய இருக்கிற இடம், நல்ல ஒரு ஒரு துடிப்பான ஒரு மண், அந்த இடத்துல இவ்வளவு தூரம் தொடர்ச்சியா வைஸ் சான்சலர்ஸ் இந்த சிஏஎஸ் டிலே பண்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2020 சிஏஎஸ்ல பழைய 2017 சிஏஎஸ் பெண்டிங்கா இருக்கு. இப்ப 2020 சிஏஎஸ்ல 6-7, 7-8 ஸ்க்ரூட்டினி முடிஞ்சாச்சுன்னு சொல்றாங்க, சொல்றீங்க இல்லையா? ஆனா அதுக்கு அது கூட அதுக்கு அஷேட் ப்ரொஃபஸர் அதை 8-9 இது கூட சேர்த்துருக்கலாம். அது சேர்க்காதது வந்து எதுனாலேன்னு தெரியல. ஸ்க்ரூட்டினி முடிஞ்சதாவது இது கூட சேர்த்து இனிஷியேட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா வந்து ஸ்க்ரூட்டினி நீங்க சில இடங்கள்ல வந்து இது வந்து எதுனாலேன்னு தெரியல, இப்படி டிலே பண்றாங்கன்னு தெரியல.
எனக்கு ஒரு ஐயப்பாடு என்னன்னா வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் முன்னேறி வரக்கூடாதுன்னு ஒரு வைஸ் சான்சலர்ட்ட அப்படியே அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதுக்கு துணைவேந்தர் வந்து ஈல்டு பண்றாரான்னு எனக்கு ஒரு இந்த பேம்பரிங் ஆஃப் த சீனியர்ஸ், அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்களை விட்டுறலான்னு உள்ள இருக்காங்களான்னு உள்ள தெரியல. அதுல வந்து இவங்களை ப்ரொமோஷன் கொடுத்தா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டாங்க, அதனால இவங்க அப்படி கொடுக்குற மாதிரியே காமிச்சிட்டு இப்ப நீ உங்க வைஸ் சான்சலருக்கு கிருஷ்ண பெருமானுக்கு வந்து இன்னும் வந்து 6 மாசம்தான் இருக்கு, இப்போ இந்த மாசத்துல அவர் இனிஷியேட் பண்ணி முடிக்கிற மட்டும்தானா இருக்க வழியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. அதனால சரியான காலகட்டத்துல நீங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கீங்க, இது வெற்றி பெறும்னு நினைக்கிறேன், நீங்க துணிச்சலா நின்று இது பண்ணுங்க. சில யூனிவர்சிட்டி, நான் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன், ஒரு யூனிவர்சிட்டி போயிருந்தேன், ஒரே ஒரு லேடி, அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்டார் வந்து என்கிட்ட சொல்றாங்க சிஎஸ் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஏன்னா வந்து அவங்க 6 to 7 மூவ் பண்றதுக்கு, ஏன்னா வந்து அவங்க வந்து இது ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பண்ணல. என்ன கடைசியில பார்த்தா என்னை தொடர்ச்சியா வேலை கொடுத்துட்டு இருக்காங்க சிஎஸ் ப்ரெஷருக்கு போகவே முடியாது, அதனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லக்கிலி வந்து இன்னொரு காமர்ஸ் ப்ரொஃபசர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆறுன்னு கூட எனக்கு தெரியாது, வந்திருந்தவர் தான் நினைக்கிறேன். அவர் சார் நீங்க அவங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு, நீங்க கண்டிஷனலா கொடுக்கலாம், புறம் அந்த கோர்ஸ் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரெஜிஸ்டர்ட்ட சொன்னேன், மேடம் நீங்க கண்டிப்பா கொடுத்தான் ஆகணும், அவங்க வேலை பார்க்கலன்னு சொல்றீங்க, இன்னும் நீங்க இந்த பேசிக் ப்ரொமோஷனே கொடுக்காட்டி வந்து அவங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்க, இன்னும் உங்களுக்கு நடக்கிற வேலையும் நடக்காது, மத்தபடி யூனிவர்சிட்டி ஃபுல்லா வந்து பப்ளிக் ரிலேஷன் இதுக்கெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும்னு ரொம்ப தயக்கத்தோட அது கொடுத்தாங்க. இந்த சம்மர் நீங்க அப்படி ரிஃப்ரெஷர் கோர்ஸ் போச்சோனாலும் அவங்க போக மாட்டாங்க, ஆனா கண்டிப்பா போயிட்டு இன்னைக்கு ஹாப்பியா இருக்காங்க. நம்ம அதனால வந்து என்கரேஜ் பண்ணி இந்த சிஎஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் கால்ட் ரொட்டீன் ப்ரொமோஷன், இதுக்கு இவ்வளவு பாடுபடுத்துறது சரியே இல்லை, ஸ்டாஃப் வந்து இதுக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதும் வந்து இட்ஸ் அகடமிக் வேஸ்ட். நம்ம ஸ்டாஃப் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாம அவங்க அகடமிக்கா ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த சிஎஸ் ப்ரொசஸ குயிக்கா இனிஷியேட் பண்ணணும். மற்றபடி பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இது மாதிரி ஆகுது, நீங்க இன்டர்னல் மெக்கானிசம் ஒழுங்கா வச்சிருந்தீங்கனாலே இந்த மாதிரி சில சிக்கல்கள் வராது. இந்த சில நேரம் தேவையில்லாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வேற சிக்கல்கள் வராது. அதுல கோர்ட்ல ஒருத்தர் ஆர்டர் வாங்கிட்டு வந்தா இமீடியா இம்ப்ளிமெண்ட் பண்ற உங்க இது, அப்படி உங்க உங்களுக்கு வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஒரு சூழ்நிலையை தப்பா வச்சிருக்கனாலதான், இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ டு பி பிளேம் ஃபார் இட், நீங்க சரியா வச்சிருக்கணும். இன்னும் நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலி வந்து எனக்கு மதுரையிலே 3 டிகிரி இருக்கு, மதுரை காமராஜிலே பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஃபில் எஜுகேஷன், அதுல 1 டிகிரி எம்ஏ இங்கிலீஷ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல 1 இயர் படிச்சுட்டு 2nd இயர் இங்க முடிச்சேன். அந்த நேரம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா எடுத்தாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்ட மட்டும் சொல்றேன். அங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சர்னு ஒரு பேப்பர் இருந்தது, இங்க அது ஈக்குவலன் பேப்பர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னு, அந்த பேப்பரு கூட ஈக்குவலன்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அப்படியே டைட்டில் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா வீட்டுல எடுத்துட்டு போய் எழுதுற வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு. எங்க பல்கலைக்கழகத்துல இப்படி நடந்து ரீவாலுவேஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேப்பரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எரிச்சுட்டு செகண்ட் பேப்பரை வீட்டுல எழுதுற, ஆனா சஸ்பெண்டட் தி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், நீங்க அது தப்பு நடந்ததுன்னா திருத்தணும்னா நீங்க கண்டிப்பா அந்த ஆக்ஷன் எடுத்தாகணும். இது வந்து என்னன்னா வந்து நீங்க வந்து கோல்டன் டக் மாதிரி ஒரு இதாக்கும், அது கோல்டன் டக் போடுற எக் போடுற டக்கை வந்து நீங்க வந்து அப்படியே வச்சுன்னு இன்னும் 1-2 துணைவேந்தர்கள் முன்னாடியே இதை வந்து சாகடிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு நேர்மையான துணைவேந்தர் சொல்லும் போது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, அவர்கிட்ட மிகுந்த மதிப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ வந்து அவர் வந்து எல்லாரையும் தாஜா பண்ணணும்னு உள்ளதுக்காக அப்படியே இப்படியும் பேசி அப்படி ஒரு குரங்கு வந்து ஒரு பண்ண பங்கு போட்ட மாதிரி கடைசியில 2 பேருக்கும் இல்லாம கடைசியில போகுதான்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு. நீங்க அதை பாத்துக்கணும், இது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அடுத்து நீங்க சொல்ல போனீங்கன்னா 1 பர்சன் 1 அகடமிக் 1 போஸ்ட் பதிவாளராக கண்ட்ரோலரா இருக்கவங்க இன்னொரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து அந்த வேலையும் சரியா பண்ண மாட்டாங்க, அது இன்னொருத்தர் வந்து ப்ராக்சியா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்காதே இன்னொருத்தர் ப்ராக்சியா வேலை பார்ப்பாங்க, நிறைய வேலை டிலேடா இருக்கும். அது நல்ல நல்ல பழக்கமா, மற்றவர்களுக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்கணும் இல்லையா. அதனால அந்த 1 பர்சன் ஐ வாஸ் அடிஷனல் டைரக்டர் சென்டர் ஃபார் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா போட்டோம்னா அதை ரிசைன் பண்ணேன். இந்த மாதிரி அந்த மாதிரி உறுப்போக்கு அப்படி மல்டிபிள் போஸ்ட் வச்சுட்டு நீங்க வேலையும் பார்க்க முடியாது, கண்டிப்பா 2 பேர் 2 சீட்ல இருக்க முடியாது. அப்படி ஷோ காமிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து அங்க கிளியரா பண்ணா அவங்க பெரிய ஆளு கூட எல்லாம் நிப்பாங்களே விடிய அந்த ஃபைல் மூவ் ஆயிருக்காது, ஃபைல்ஸ் நிறைய பெண்டிங் ஆட்டு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இது நீங்க சொல்ல போனா வந்து சிண்டிகேட்டே டிசைட் பண்ணதாட்டு இருக்கு, பட் இன்னும் வந்து அதை சரி பண்ணலன்னா ரொம்ப வருத்தத்துக்குள்ளது. மற்றபடி நீங்க சங்க தோழர்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நம்ம மாறி மாறி ஃபேக்கல்டி மெம்பர்ஸே வி ஷுட் ப்ரொவைட் அன் எனேபிளிங் என்வாரன்மெண்ட். நம்ம ஒருத்தர் நம்மள ஒருத்தர் பிஹெச்டி முடிக்காம இருந்தவர்னா அவங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி பிஹெச்டி முடிக்க வைக்கணும். நான் எனக்கு ஒரு சீனியர் ப்ரொஃபசர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு,
என் நண்பர்கள் வந்து என்னை வந்து பிஹெச்டி முடிக்கிறதுக்கு தடையா இருந்தாங்க, அவங்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் டிலேடா முடிக்கிறதுக்கோ அவ்வளவு தூரம் டிலேடா முடிக்கிறதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னு சொன்னாரு. அது வருத்தத்துக்குரியது. நம்ம ஆளுகிட்ட யாரும் பேப்பர் போடல இது மாதிரி இது. நான் வந்து நம்ம சங்க தோழர்கள்ட்ட பேசும்போது கூட இந்த அகடமிக் இஷ்யூஸையும் பேசி அவங்களை என்கரேஜ் பண்ணி இது பண்ணலாம். நீங்க இது நம்ம அந்த அதுக்கு வந்து நம்ம வந்து அஸ் அ யூனிவர்சிட்டி அஸ் அ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வி ஷுட் ப்ரொவைட் அன் எனேபிளிங் என்னார். சில இதில் வந்து எங்களுக்கு வந்து 2 week கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு 2 week 3 நாளைக்கு மேல கோர்ஸே போகக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நிறைய காலேஜஸ்ல. ஆனா 2 week கோர்ஸ் அட்டன் பண்ணலன்னு சில பேசிக் ப்ரொமோஷன் டிலே பண்ணாங்க. பட் வி ஸ்ட்ரகிள்ட் அண்ட் காட் 1 week கோர்ஸ் இஸ் ஈக்குவலன் டு 2 week கோர்ஸ். நாங்கள் எங்க யூனிவர்சிட்டிக்கு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி பல மெக்கானிசம் படி அதை குமுலேட்டிவா கோர்சஸ் நம்பர் ஆஃப் டேஸ் சில இம்பார்ட்டன்ட் வேலையில பாத்தீங்கன்னா அப்படி கோர்சஸ் போறது இதே மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்றது பார்க்கணும். இன்ஃபேக்ட் அந்த வைஸ் சான்சலரும் அந்த மாதிரி சால்வ் பண்ற மூட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நாத்தே கூட நான் சிஎஸ் இன்டர்வியூல இருந்தேன். நீங்க டைரக்டா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்தவங்களுக்கு அவங்களுக்கு பேப்பர் ஷார்டேஜ் அந்த பர்டிகுலர் பீரியட்ல இருந்தா அவங்க முந்தி வேலை பார்த்த இடத்துல இருந்த பேப்பர்ஸையும் சேர்த்து அந்த 3 பேப்பர்ஸுக்கு ஈக்வேட் பண்ணி அதே மாதிரி ஹெல்ப் பண்ற மூட்ல இருக்காங்கன்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால வி ஷுட் திங்க் அபவுட் த ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அண்ட் டூ இட். பட் இது கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அந்த நண்பர்களை பேசி நம்ம வித்ரா பண்ண வச்சா நல்லது. அதை வித்ரா பண்ண முடியாட்டி அந்த கோர்ட்ல கேஸ் இருக்கிற சிக்கலான விஷயத்தையே நம்ம வந்து திருப்பி அந்த தப்புக்கு மேல தப்பு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்ம நண்பர்கள் சொன்னாங்க கோவிட் சீசன் அதனால வந்து இது மாதிரி டிலே ஆகுதுன்னு. நம்ம கோவிட்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம சொந்தக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம கொலீக்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோம். பட் ஸ்டில் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அந்த கோவிட் கோவிட்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை தாமதப்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. நம்ம கண்டிப்பா வந்து இது முடிவு கொண்டு வரணும். நீங்க சரியான காலகட்டத்துல நீங்க போராட்டத்தை எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்க போராட்டம் வெற்றி பெறும் நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிக்க நன்றி அருளரம் சார். தேங்க்யூ. இந்த போராட்ட காலத்திலே இணைய வழியாக 67 பேர் இதுவரை இணைந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இந்த போராட்ட காலத்திலே மூட்டாவனுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை மூட்டா சார் மூஃபா சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் 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 சார். மூஃபா தலைவர்கள் வணக்கம். வணக்கம் சார். அதே போல் முன்னாள் எம்எல்சி ஆத்திசாரி சார் அவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைவேந்தர் அவர்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருப்பதாக இங்கே பதிவிட்டிருக்கிறார். அவருக்கும் மூஃபா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த போராட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சங்கத்தினுடைய துணை தலைவர் புவனேஸ்வரன் சார். புவனேஸ்வரன் சார் ஒரே ஒரு நிமிஷம். அவர் சார் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுறேன். தற்பொழுது இந்த போராட்டத்தை பாராட்டி பேசுவதற்கு டான்ஃபுவாவுடைய தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை அழைக்கின்றேன். கிருஷ்ணமூர்த்தி சார் ஓவர் டு யூ. வாழ்த்து பேசுவதற்கு பொருளாளர் தோழர் ஏடி சந்தாமரக்கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர் சந்தாமரக்கண்ணன் நல்லா கேக்கல தோழர். கொஞ்சம்
வீடியோ கரெக்டா ஆ கரெக்டா இருக்கு பேசுங்க ஹலோ டோலர் டோலர் பால அவரு சீனிவாசன் சார் கிருஷ்ணன் சார் வந்தாங்க பாருங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஆசிரியர் பேரவையின் தலைவர் அவர்களே, கேக்குது நல்லா, பொதுச் செயலாளர் சலாசிவம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நிறைவுரையாற்ற வருகை புரிந்துள்ள பேராசிரியர் ஏ சீனிவாசன் அவர்களே, முஃபா மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர் முஃபா சீனிவாசன் அவர்களே, மூட்டாவின் முன்னாள் பொறுப்பாளர்கள் பேராசிரியர் பார்சாரதி அவர்களே, முரளி அவர்களே, ஜிசிஎம் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, ஏனைய ஆசிரியர் நண்பர்களே, பால்துறை வழங்கி சென்ற அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் அருளரன் அவர்களே, டான்ஃபுபா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள மூட்டா எனும் பேர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சரியா இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறீங்க. இது ஒரு வித்தியாசமான காலகட்டம், யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு புரியாத காலகட்டத்துல இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து மக்களை வந்து ஒரு பதட்டத்தமான ஒரு சூழல்லையே மக்களை வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை இந்த உயர்கல்வியாகட்டும் ஆரம்ப கல்வியாகட்டும் இந்த ஒன்றிய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த காலகட்டத்துல நாம பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நம்ம குடும்பங்களுக்குரிய பிரச்சனைகள், நம்மளுடைய தோழர்களுக்குரிய இந்த COVID-19 ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கிக்கிட்டு அதே நேரத்துல வந்து அங்கே பிளஸ் டூ எக்ஸாம் வந்து CBSE வந்து இனிமேல் இல்லை அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா அவங்களோட அந்த கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்னை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இதுதான் வந்து இன்றைய காலகட்டம். இது மெடிசன் இருக்குன்றா இல்லைங்கிறான், வேக்சின் போடுனா வேக்சின் வந்து 21 June 2021 தான் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்திய மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்ற முடிவு எடுக்கலாம். அப்ப இன் பிட்வீன்ல நடந்தது பூராமே கார்பரேட்டுக்கான காசு போய் சேர்வதற்கான ஒரு அரசாங்கமாத்தா இருந்தது. இது ஒரு மக்களுக்கான அரசாங்கம் இல்ல, ஏதோ தப்பி தவிர தமிழ்நாட்டுல வந்து ஒரு மக்களுக்கான ஒரு அரசாங்கம் உருவாயிருக்கு அப்படின்னு தான் நாம பாக்கோம். நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். மூப்பா பொறுத்தளவு இது அருமையான ஒரு அமைப்பு. நான் அவங்களோட தொடர்ச்சியா ஒரு 30 ஆண்டுகளாக நட்புல இருக்கிறோம். மூட்டாவும் மூப்பாவும் தொடர்ச்சியாக நட்புல இருக்கு. இங்க வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்து இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து நாம சேவை மூட்டா உருவாக்கி நம்ம என்ன செஞ்சோம், கல்யாணி மதிவான் பிரியல இருந்து போராட்டங்கள் நடத்திட்டு வர்றோம். இங்க இப்ப உள்ள சூழல் அப்படின்றத சொன்ன மாதிரி துணைவேந்தரை பொறுத்தளவு ஒரு நியாயமானவர், நேர்மையானவர், அதுல எந்த மாற்று கருத்துல மூட்டாவும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறது அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கறத வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்கு. நியாயமானவர், கரப்சன் இல்லாதவர், அதுல ஒண்ணு நம்மளுக்கு மாற்றம். அதே காலகட்டத்துல தொடர்ச்சியா ஒரு பிரச்சனையை வந்து நான் செஞ்சு தரேன் சொல்லிட்டேவோ 2.5 ஆண்டுகள் அல்ல, இதோட 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இதே சூழல்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்துல அதேவும் அந்த பதட்டமான சூழல் அங்க இருக்கலையே அதே சூழல் தான் இங்கேயும். பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு 40 பேராசிரியர்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, CAS வழங்கப்பட்டிருக்கு 42 பேர் நினைக்கிறேன். அதுல 2 பேர் போக மிச்சம் 40 பேருக்குள்ள அந்த CAS வந்து நடைமுறைப்படுத்துவதில் அமல்படுத்துவதில் சிக்கல் இருக்கு அப்படின்னா அதை வந்து வேகமா களைஞ்சி உடனடியா தப்புனா தப்பு முடிஞ்சு போச்சு இந்த இதுதான் உனக்கு அப்படின்னு முடிச்சு விட்டு போக வேண்டியான. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜினா தொடர்ச்சியா செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதே செய்யாம இருப்பதன் சமமாக நான் பார்க்கறேன். ஒரு விஷயத்த வந்து நான் செஞ்சு தரேன் சொல்லிட்டு
காலம் கடத்துவதே செய்யாம போவதற்கான இந்த கமிட்டியை போட்டாவது தள்ள தூக்கி போறது ஒண்ணு பார்த்தாரு சொல்லுவாரு. அது அந்த நிலைமைதான் இன்னைக்கு இருக்கு. அந்த சூழலை வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும், உடனடியா மாற்றணும். அதே போன்று மூஃபாவோட கோரிக்கையான 20-20 நடத்தப்பட்ட அந்த சிஏஎஸ் உடனே அமல்படுத்து. தனிநபர் பிரச்சனை அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு பேராசிரியருக்கும் அவங்க பல்வேறு கல்லூரியில இருந்து பணியாற்றிட்டு வந்திருப்பாங்க. கல்லூரி அரசு கல்லூரியில இருந்து பணியாற்றி வந்த நாகர்குடி தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னன்னா அரசு கல்லூரியில போய் பணியாற்றிட்டு மறுபடியும் பல்கலைக்கழகமே வர்றாங்க. அப்ப அவங்களுடைய அந்த என்டையர் சர்வீஸ் சதாசிவம் புஷ்பராஜ் உட்பட எல்லாருமே அவங்களாம் என்னன்னா இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சதாசிவம் புஷ்பராஜ் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டியோட டைரக்டான காலேஜ்ல ஒர்க் பண்ண டீச்சர்ஸ். அவங்களுக்கான இதெல்லாம் வந்து அப்படியே என்ன செய்யணும், அவங்களோட சர்வீஸ் அப்படியே எடுத்துக்கணும், அதான் சரியா இருக்கும். அப்படி அதே மாதிரி அன்பழகன் சார் மெஜ்ரா காலேஜ் எய்டர் காலேஜ் இது போன்ற ஆசிரியருடைய அந்த பணியை வந்து தனி ஒவ்வொருத்தருடைய பணியை நீங்க என்ன செய்யணும், 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் ரெவியூ பண்ணி சிஏஎஸ் கொடுத்தாதான் வந்து இந்த பிரச்சனைக்கான உண்மையான தீர்வு ஆக முடியும். அப்ப 2.5 வருஷமா செய்யாத அந்த விஷயம் என்ன ஆகுனா அப்படியே அக்குமுலேட் ஆகி ஒருத்தருக்கு வந்து ஒரே நாள்ல பேராசிரியர் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். என்ன காரணம்னா அது நம்ம அந்த பேராசிரியர் வந்து அப்ளை பண்றது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் பண்ணாத தப்பே தவிர்த்து இவங்க வந்து அந்த ஆசிரியர் வந்து தான் வந்து தனக்கு எலிஜிபிலிட்டி வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு நான் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு தான் தனிநபர் அவர் ஆசைப்படுவதும் அது வந்து டைம் பவுண்டா மூட்டாவை பொறுத்தாலும் டைம் பவுண்டா தான் என்ன செய்யணும் இந்த ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கணும். மற்ற எல்லாருக்கும் இருக்கிறது போன்று டைம் பவுண்டா அவங்க அந்த இயர் லேப்ஸ் ஆகுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும். ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு கொடுக்கணும், அப்ரைசல் ஃபார்ம் வாங்கிட்டு கொடுக்கணும். அதுதான் மூட்டாவோட நிலைப்பாடு. சிஏஎஸ் பொறுத்தவரை நாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை அதைதான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நாங்க அதை நோக்கிதான் ஜேஏசி போயிட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து அப்ப தனிநபர் பிரச்சனை வந்து அந்த வகையிலையும் என்ன செய்ய முடியும் தீர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த பல்கலைக்கழகத்தோட காமதேனு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அதை நாம வலுப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு நபருக்கு ஒரு பணி அப்படிங்கிற தன்மையில என்ன செய்யணும் கொடுத்தா அதுவே சரியா இருக்கும். அடுத்து நாம முக்கியமா நாம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நான் டீச்சிங்க்கு வந்து கன்சால்டேட் பேலையும் ஒரு 20-30 வருஷமா அங்கே வேலை பார்த்துருக்காங்க. அந்த அலுவலர்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டி இருக்கு அவங்களையும் நிரந்தரப்படுத்தணும். ஏன்னா வருஷம் பூரா இங்க என்ன ஆகுனா நீங்க அந்த மாதிரி கன்சால்டேட் பேலையும் முக்கியமான போஸ்ட்ல கீ போஸ்ட்ல அவங்களை உட்கார வைக்கிறப்ப அவங்க வந்து தனக்கு சம்பளம் இல்லை சம்பளம் கம்மியா வருங்கிறப்ப அது வேற வகையான வழிகளை கைவிட்டு பெறுவதற்கான வழி இந்த மாதிரியான ஒரு தவறான பாதைக்கு வந்து அந்த தனிநபரை வந்து இழுத்து செல்லும் அப்படிங்கிறத என்னோட பார்வை. ஆகவே அவங்களே நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அதை நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழக அரசு புதுசா பொறுப்பெடுத்திருக்காங்க. இந்த பொறுப்பெடுத்தக்கூடிய இந்த காலகட்டத்துல அரசாங்கம் வந்து இப்ப மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தோட பேராசிரியரா பணியாற்றியவர் உயர்ந்து முனைவர் பொன்முடி அவர்கள் அவங்க ஒரு சில சஜஷன் சொல்லியிருக்கிறாங்க. கமிட்டி போறதா சொல்லிருக்காங்க. லெவல்ல கமிட்டி போட சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டியை உடனடியா போட்டு என்ன செய்யுங்க உடனடியா அதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னா ஆசிரியர்களே பழி வாங்க கூடாது. சரி பண்ண முடியாது அட்மினிஸ்ட்ரேஷன் சரி பண்ணுமே தவிர்த்து இங்க வேலை வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்து பிடிச்சி இனிமேல பிடிச்சி கீழே எழுக்கிறது. அடுத்து வந்து ஒரு கேஸ் பல்கலைக்கழகம் வந்து இன்னும் முக்கியமான ஒரு ஒரு பணியை செய்ய வேண்டிய கடமை. ஒருத்தர் வந்து கேஸ் போட போறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பேசுங்க. ஏங்க இந்த இந்த மாதிரி இது ஒரு தவறு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டினரியா வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்டமே யார் வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு என்ன பிரச்சனை இது எப்படி சால்வ் பண்ணலாம் நீங்க வந்து சஜஷன் கொடுங்க அந்த தோழர்களை அழைச்சு பேசி இல்லைங்க இதை நாங்கள் சரி பண்ணிடுறோம் எங்களுக்குள்ளே நாங்கள் இன்னர் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிற தன்மையில பார்த்தாலே இந்த பல்கலைக்கழகம் வளர்ச்சி இப்ப எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா ஆசிரியருடைய மனநிலை வந்து பயங்கரமான உளைச்சலுக்கு தள்ளப்படுது. பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் பேசுறவங்க கூட ரொம்ப மன வருத்தத்தோடு மன வேதனையோடு பேசுறாங்க. அவங்களுடைய வருத்தங்களை வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து உடனடியா சரி பண்ணும். காலகட்டத்துல ரொம்ப ஷார்ட் வயசுல 106 மாசம் இருக்கு மாண்புமிகு துணைவேந்தர் எம் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு. அவங்க உடனடியா என்ன செய்யணும் இந்த ஆசிரியர்கள் அனைவரையும் அழைச்சு வச்சு உங்களுடைய பேராசிரியர்கள் நீங்க என்ன நீங்க பணியாற்றி இந்த பல்கலைக்கழகம் வந்து நீங்க ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் பிறந்த நீங்க அதே மாதிரி இந்த ஆசிரியர்களையும் நீங்க என்ன செய்ய வேண்டியது வளம்படுத்தி விட்டு இந்த பல்கலைக்கழகத்தை வந்து தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு போகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து உருவாக்க வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத மூட்டா சார்பா நான் கேட்டுக்கிறேன். அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி
இந்த கல்லூரியில வந்து இன்னும் முக்கியமா சொல்லணும், பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு ஆசிரியர்கள் வந்து மன நிம்மதியோடு அவங்க ஒரு பிளசண்டா இருந்தாதான் ஆய்வு பணிகள் வந்து மிக சிறப்பா இருக்கு. பல்கலைக்கழகம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, ஆராய்ச்சி பணியும் கல்வி பணியும் சிறக்கணும்ன்றதுக்கு அவங்களுக்கு இந்த என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அளவுக்கு வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்க உள்ள சூழல் வந்து அவ்வாறாக இல்லை. ஏன்னா மன உளைச்சலோடு அவன் 24 hours அவனோட சிந்தனை பூரா எப்படா ஹைகோர்ட்லதே மனசு பூராமே ஹைகோர்ட் பெஞ்ச்லதே இருக்கே தவிர்த்து அவங்களுடைய மனநிலை எதுவுமே பல்கலைக்கழகத்தோட அவங்க மனசோ அல்லது அவங்களுடைய நிலைமையோ என்ன செய்யல, பல்கலைக்கழகத்துல எப்படா எதிரா நடந்து போவோம் என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடோடு அவங்க பணியாற்றக்கூடிய நிலைமைய ஒரு அந்த பதட்ட சூழல் வந்து என்ன செய்யணும், உடனடியா இந்த நிர்வாகம் தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத மிக மூட்டா சார்பாக கேட்டுக்கிறேன். அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி இது மூட்டா அதாவது மூட்டா பார்சாரி உட்பட மூத்த பேராசிரியர்கள் புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பின்பு ஏழை எளிய மக்கள் பயில வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி வந்து கடந்த 1994 இன்னைக்கு வரைக்கும் மிக சிறப்பாக பணியாற்றி இன்னைக்கு 4300 ஸ்டூடெண்ட் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்து மக்கள் படிச்சுட்டு வராங்க. இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய நிலைமை வந்து நிதி நிலைமை என்பது மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அங்கே உள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பலதரப்பட்ட ஆசிரியர்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்காங்க. யூஜிசியில் உள்ளவங்க டீச்சிங் அசிஸ்டண்டா கொஞ்சம் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொஞ்சம் அவர்லி பேசிஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்பமான சூழல் வந்து அங்கே இருக்கு. அதை உடனடியாக சரி பண்ணணும். அங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப் கிடைக்கணும். அதே போன்று டீச்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 25,000 அவங்களுக்கு அதாவது பல்கலைக்கழக ஃபைனான்ஸ் கமிட்டி ஆகட்டும் பல்கலைக்கழக ஆட்சி குழுவாகட்டும் எல்லாமே ஒப்புதல் வழங்கிய அந்த தொகை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படாமல் இருக்கு. 10 வருஷம் முடிச்ச உடனே அவங்களுக்கு 25,000 சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 10 வருஷம் முடிச்சு இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல அவங்களுக்கு இந்த COVID-19 காரணம் காட்டி என்ன செய்யறாங்க, நிதி நிலைமையை சொல்லி என்ன செய்யறாங்க அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. அதை உடனடியா கொடுக்கணும். அடுத்தபடியாக வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸ் அந்த தோழர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் இருக்காங்க. அவங்க நிலைமை இதை விட மோசமா இருக்கு. நாங்களா நானும் சதாசிவம் போன்ற தோழர் புஷ்பராஜ் தோழர்கள் அந்த கல்லூரியில வேலை பார்த்தோம். எங்க நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா, அதாவது 30 April வந்தமேவும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம், எங்க கிராமத்து பக்கம் போயிருவோம். கிராமத்து பக்கம் போயிட்டு அந்த செருப்பு கூட இல்லாத அளவுக்கு நாங்க வாழ்ந்த காலம்லாம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா மே மாசம் சம்பளம் இல்லாத காலத்துல நம்ம என்னத்த என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அதுவும் போக ஒரு சில குடும்பங்கள் வந்து அப்பயும் கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தாங்க, திருமணமான நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப இந்த சூழலை வந்து மேலும் மேலும் இந்த பல்கலைக்கழகம் இப்படி வர சூழலை உருவாக்கி மாணவர்களை வந்து இந்த தன்மையோட இந்த மென்டல் அக்னியோட அந்த டீச்சர் ஒர்க் பண்ணார்னா அந்த மாணவர்களுக்குரிய மனநிலை எப்படி இருக்கும், அதை வந்து அத மனித வள மேம்பாட வந்து தடை செய்யக்கூடிய அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அதையும் உடனடியா பல்கலைக்கழகம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், சரி பண்ணலாம். அதே மாதிரி கெஸ்ட் லெக்சரை பொறுத்தளவு அந்த அரசு விதித்த உடனடியா வழங்கணும். அதுக்கு அடுத்து அந்த பல்கலைக்கழகத்துல பணியாற்றக்கூடிய கொஞ்சம் அந்த மியூட் பண்ணுவோம். அந்த எலெக்ஷனை பொறுத்தளவு ரொம்ப நியாயமா நடந்த எலெக்ஷன். அதுல வந்து பேராசிரியர் சிவகுமார் ஆகட்டும் பேராசிரியர் ராமசுந்தரம் ரெண்டு பேருமே எலிஜிபிள் கேண்டிடேட். அவங்க அதுல ராமசுந்தரம் வந்து வித்ரா பண்ணிட்டாரு. அப்ப பேராசிரியர் டி ஆர் சிவகுமாரை வந்து என்ன செய்யணும், அகாடமிக் கவுன்சில் மெம்பரா டிக்ளேர் பண்ணணும். அது ஏன் டிக்ளேர் பண்ணாம இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு மறுபடியும் அந்த கமிட்டி இன்னொரு அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த விஷயத்தை நாங்க வந்து 3 அகாடமிக் கவுன்சில ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது முடிஞ்ச பாடல. இதே நான் என்ன சொன்னா இந்த நிர்வாகத்தோட ஒரு ஒரு தன்மை இதைத்தான் நான் எப்படி சொல்றேன்னா தொடர்ச்சியா அது செஞ்சிருவோம். நம்ம போய் பேசுறப்ப செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் இந்த செஞ்சிருவோன்றாங்களே தவிர்த்து 2.5 வருஷம் நடந்து போச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஆகவே உடனடியா அதை செய்யணும். அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன பேராசிரியர் பன்னீர்செல்வம் ஆகட்டும், பேராசிரியர் இருளப்பன் ஆகட்டும்,
பேராசிரியர் கிருஷ்ணவேணி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து போர்த்து அதாவது என்ன 60 வயசுன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா இது பல்கலைக்கழக அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால எங்களை வந்து 60 வயசா அதையும் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளான ஆர்டர் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அந்த சம்பளத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம வச்சிருக்காங்க. அதை உடனடியா வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். அடுத்து நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, இன்னும் நாம காலங்கள் கடத்தாம மிக அருமையா, அதாவது ஒரு இந்த இப்படி நம்மளால போராட்டங்களை வந்து இப்படி நடத்த முடியும் அப்படின்னு மக்களுக்கு நாம வெளிக்காட்டிய மூஃபாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பல்கலைக்கழகம் என்பது மீண்டும் வளர்ச்சியை நோக்கி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தத்துவத்தை உள்ளடக்கிய இந்த பல்கலைக்கழகம் வேகமா மெய்ப்பொருள் கண்டறிந்து உடனே டக்குன்னு என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு கூறிக்கொண்டு, இந்த ஒன்றிய அரசாங்கமும் என்ன செய்யுது, இந்த அதாவது ஆடிட் அப்செக்ஷனு அந்த அப்செக்ஷன் இந்த அப்செக்ஷன் சொல்லி சொல்லி நிதிகளை வந்து இங்க பல்கலைக்கழகங்களுக்கு ஏதாச்சும் அதாவது அக்ரிடேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லிட்டு வளர்ச்சி அப்புறம் கடைசி. அப்ப அதெல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, இதெல்லாம் வந்து எதுக்குள்ள இருக்கு, இந்த தேசிய கல்விக் கொள்கைக்குள்ள இருக்கு இந்த விஷயங்களாம். அப்ப இதையும் நாம எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், அதையும் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் எதிர்த்து போராடணும். தொழிலே இதை நோக்கி நாம போனோம்னா கட்டாயம் இந்த இந்த விஷயம்லாம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல உங்களுக்கு ஒரு ஒரு 3 மாசத்துக்குள்ளார என்ன செய்யணும், இப்போ இந்த 40 ஒரு தனிநபர் கூட பல்கலைக்கழக பேராசிரியர் யாருக்கும் கேஸ் இல்லை, அவங்கவுங்க பிளசண்டா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகணும், அசோசியேட் ப்ரொஃபஸர் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும், ப்ரொஃபஸர் வந்து சீனியர் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த வந்து மனமளமான ஒரு டைம் பவுண்டா முடிச்சு மூலமா அந்த பிரச்சனை தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி சார்பாக வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் அந்தாமரகண்ணன் அவர்களே. நீங்க தோழர் செந்தாமரகண்ணன் அவர்களின் கூற்றுப்படி நிதிநிலையை காரணம் காட்டி ஆசிரியர்களுக்கோ அலுவலர்களுக்கோ அல்லது படைநிலையில் பணியாற்றுகிற தற்காலிக பணியாளர்களுக்கோ ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய பேச்சின் சாரம். மேலும் நமது பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பல்வேறு சென்டர்கள், பர்டிகுலர்லி உமன் ஸ்டடி சென்டர் போன்ற சென்டர்கள் வந்து நம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிளான் பீரியட்ல அது உருவாக்கப்படுகிறது. பிளான் பீரியட்ல உருவாக்கப்படுகிற பொழுது அந்த அவங்க அப்ளிகேஷன்ல அந்த ப்ரொபோசல்லே வந்து நாம ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரொபோசன் அந்த ப்ராப்பர் பிளான் பீரியடு இந்த லயபிலிட்டி யார் எடுத்துக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்டா அல்லது யூனிவர்சிட்டியா அப்படின்னு ஒரு வரி இருக்கும், கேள்வி இருக்கும். அதுக்கு ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்கோம் அல்லது யூனிவர்சிட்டி எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில தான் பல்கலைக்கழக மானிய குழு என்பது இந்த மையங்களை வழங்கி இருக்கிறது, அந்த 5 ஆண்டுகளுக்கு நிதியும் வழங்கி இருக்கிறது. எனவே நிதிநிலையை காரணம் காட்டி கொண்டு அவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருப்பது அல்லது அவர்களை இல்ட்ரீட் செய்வது என்பது அது முறையாகாது, ஒரு நிர்வாக நல்ல நிர்வாகத்துக்கு அடையாளம் அல்ல. எந்த நான் ஏற்கனவே ஒரு சென்டர்ல பணியாற்றியிருக்கிறேன், திருநெல்வேலி எம்எஸ் யூனிவர்சிட்டியில சென்ட்ரல் பார்ட்டி ஸ்டடி ஆஃப் சோசியல் எக்ஸ்க்ளூசிவ் பாலிசியில நானு டாக்டர் பவனந்தி பேராசிரியர் அங்கிருந்து தான் பணியாற்றிருக்கேன். அது அரசு ஏற்கனவே அவங்க கொடுக்குற ப்ரொபோசல்லே யூனிவர்சிட்டி அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லா சென்டரும் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. எனவே உமன் ஸ்டடி சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் மாண்புமிகு துணையந்தர் அவர்கள் உடனடியாக கலைந்து அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மூஃபா சேர்த்து கொண்டு பாலு. இப்ப சீனிவாசன் சார் வந்தாரா பாலு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. பாலு வணக்கம் சார். வணக்கம், மூஃபா உங்களை வரவேற்கிறது. தற்பொழுது இந்த போராட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்கு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் எம் சீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Over to Parashar Srinivasan. Thank you, Professor. அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். இந்த ஆன்லைன் ஆர்ப்பாட்டத்திற்கு என்னை அழைத்தமைக்கு மூஃபாவிற்கும் அதன் தலைவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரியலி ஜெனியூன் டிமாண்ட்ஸ், எக்ஸப்ட் ஒரே ஒரு டிமாண்ட். நான் இப்போ அதுக்குள்ளதான் வரேன் இப்போ ஒரு ஆஃப்டர் மினிட். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் சொன்னால், நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன், நம்ம வி கம்பேர் ஆர்செல்ஸ் இப்போ டெவலப் கண்ட்ரிஸ் மாதிரி டாப் ரேங்கிங் வரணும், யூனிவர்சிட்டிஸ் வந்து ஷுட் ஃபைண்ட் பிளேஸ் இன் என்ஐஆர்எஃப் ரேங்க்ல மேலே வரணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இப்போ ப்ரொமோஷன் வந்து நேச்சுரல் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு இப்போ வந்து நம்ம ஆர்ப்பாட் நடத்த வேண்டியது நேச்சுரலா. ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 2 to 3 ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ப்ரொஃபஸர் தென் அசோசியேட் தென் ப்ரொஃபஸர், இதெல்லாம் ஒரு நேச்சுரல் செட் பேட்டர்ன் இருக்கணும். மினிமமாக முன்ன பின்னே ஆகலாம் ஒழிய, இதுக்காக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அளவுக்கு நம்ம வந்து யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா அது வந்து உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது.
எல்லா யூனிவர்சிட்டிஸ் இதான் நிலைமை. பட் மதுரை காம்பு யூனிவர்சிட்டிலேயே அது நடக்குதுன்னா உண்மையிலேயே அது ஒரு துரதிருஷ்டம் தான். அதுக்கான சில காரணங்களும் நான் யோசிச்சிருக்கேன் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்களா. ஸோ தேர்ஃபோர் இந்த ஆர்ப்பாட்டமே என்பது இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த பார்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். நம்மளது வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த வைத்தது அவருடைய ஃபெயிலியர். நான் சொன்னது ஏழாவது டிமாண்டு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கேட்க சொல்றோம். நம்ம தமிழ் ஓவர் டைப் சொல்றோம், சம் டைப் சொல்றோம். இப்ப அறியாமலே ஓவர் என்தூசியாசத்துல ஆஃப்கோர்ஸ் நியூ கவர்மெண்ட் இஸ் இன் பிளேஸ் நவ் நிறைய விஷயங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணாலும் சொல்லி யோசிச்சிருக்கோம். பட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கேட்கும் போது என்னன்னா நம்மளை அறியாமலேயே வந்து அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளும் தலையிட்டு வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். Any more people can progress only when there is academic freedom and administrative freedom. Administrative freedom is one of the vice-chancellor's freedom. And bodies, academic council, senate, syndicate, democratize, they can march towards academic freedom as well as administrative freedom. Administrative freedom illama or state government udaya or unit ago the state minister intervention namo edirpaathumna that is going to create a kind of havoc. Adu vandu namo peerathrigal daiyam seidhu konjam manasula vechukondirukku namo vandu namo or over enthusiasm la namo vandu state government should intervene in the pragadai kalaga administration solvadhu endru seriyana or paarvai irukka endru enudaiya karuthu. ஏன் சொன்னீங்களா நான் திரும்பி வரேன், டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் அகாடமிக் பாடிஸ் இன்குடி சிண்டிகேட். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து 25 சிண்டிகேட் மெம்பர்ஸில் 10 பேர் எலெக்டட் மெம்பர்ஸ். அந்த 10 பேர்ன்றது ஒரு ப்ரொபோஷனேட்லி இன்றைக்கி வந்து ஒரு வி கேன் ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் ஃபார் தட் மேட்டர். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்களால் கொடுக்க முடியுது எலெக்டட் மெம்பர்ஸ். 8 பேர் எங்கள் அசோசியேஷனில், 2 பேர் வேற ஒரு நம்ம சகோதர அமைப்புல இருந்து வந்திருக்காங்க. பட் 10 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கும். ஈவன் தென் வி இஸ் ட்ரைங் டு ரெசிஸ்ட் எங்களுடைய வார்த்தைகள்லாம். பட் அவர் என்னன்னா நம்ம மீறி எதுவும் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. அதற்கு வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து அங்குள்ள நம்ம ஜனநாயக அமைப்புகள் நம்மளுடைய சங்கங்களை வந்து பலப்படுத்த வேண்டியிருக்கு நம்பர் ஒன். நம்பர் டூ அங்குள்ள ஸ்டாட்டரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து எலெக்ஷன் அகாடமிக் கவுன்சில்லையோ செனட்லயோ எங்கெல்லாம் நம்ம அந்த ப்ரொபோஷன் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு நம்ம பண்ண முடியுதோ அதுதான் நம்மளுடைய வெற்றியா இருக்க முடியும். பர்டிகுலர் சிண்டிகேட் எக்ஸப்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மற்ற இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு சிண்டிகேட் வந்து அவ்வளவு வந்து ஒரு பவர்ஃபுல்லா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸுடைய காம்பினேஷன் இல்லைன்றதா தெரியுது. பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதை நடத்த முடியாது. இப்ப உதாரணத்துக்கு எங்க யூனிவர்சிட்டி விசி என்ன பண்ற, நாங்க எலக்ட் பண்ண உடனே 3 மாசம் சிண்டிகேட் நடத்த மாட்டிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சிண்டிகேட் ஐ ரைஸ் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஏன் நடத்துல 3 மாசம் அதுக்கு பதில் சொல்லுங்க, தென் யூ கேன் கண்டக்ட் அஜி ரெகுலர் அஜெண்டான்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களால் வந்து ஒரு ரெஜிஸ்ட் பண்ண முடியும்னா வி ஆர் தேர் ஆக்சுவலி. ஆர் அசோசியேஷன் ஸ்ட்ராங், ரிலேட்டிவ் ஸ்ட்ராங் பெருமைக்காக சொல்ல ரிலேட்டிவ் டெஃபினெட்லி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் அசோசியேஷன் அண்ட் வி ஹவ் குட் நம்பர் ஆஃப் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ எல்லா அசோசியேஷன்ஸும் இதை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து சென்று அங்குள்ள டெமோக்ராட்டிக் அங்குள்ள பாடிஸ் டெமோக்ராட்டிஸ் பண்ணும் நம்பர் ஒன். நம்பர் டூ அதனால வந்து நம்ம வந்து வென் வி டாக் அபவுட் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரீடம் அந்த விசிக்கான நம்ம ஃப்ரீடமாக நினைச்சு கூடாது. அங்கே உள்ள பேராசிரியர்களும் அங்கே உள்ள அமைப்புகளும் உள்ளடக்கிய சில பாடிஸ் தான் வந்து அதை நிர்வகிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் ஷுட் ஹேவ் பிளேஸ் இன் டே டு டே இன்டர்வென்ஷனில். அவர்கள் வந்து தேர் டியூட்டி இஸ் ஓவர். தேர் எஸ்டாப்ளிஷ் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டாட்யூட் இஸ் தேர். தேர் டியூட்டி இஸ் டு ப்ரொவைட் ப்ராட்பேண்ட். நமக்கு சேலரி போஸ்ட் கிரியேட் பண்ணுது, பிளாக் கிராண்ட்டுக்கு பீரியடிக்கலாக வரணும். பட் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் அந்த பிளாக் கிராண்டை ரிலீவ் பண்ண ரிலீஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து எல்லா யூனிவர்சிட்டி ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதையும் நம்ம எல்லாம் இப்போ டேங்க் ப்ரூஃபால் நாங்கள் பேச போகிறோம். பட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ண கூட, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் சப்போர்ட் த யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே உள்ள பாடிஸ் தான் தே ஷுட் டிசைட் நம்பர் ஒன். அப்புறம் திரும்பி நான் ஏற்கனவே சொல்கிறேன், ப்ரொஃபசர்ஸ் ஃபாரம் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த விஷயத்தில் காலேஜஸ் காலில் செனட் மெம்பர்ஸ் அகாடமிக் கவுன்சில் மெம்பர்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு எலெக்ஷன் தான் நாங்கள் நடக்குது. எனவே பார்ட்டிசிபேஷன் இஸ் ரியலி குட். அது போட்டு ஒரு விஷயங்களும் உங்களுடைய கோரிக்கை வர வேண்டியிருக்கு. எல்லாம் இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி அசோசியேஷன் கோரிக்கையில் அது நோக்கி இருக்க வேண்டியிருக்கு.
ஏன்னா இது வந்து இது மாதிரி விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வரும். ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு வந்து இந்த அளவுக்கு பவர் கொடுத்து வச்சிருந்தேன்னா தே வில் டெஃபினெட்லி மிஸ்யூஸ், தே கம் வித் டிஃபரெண்ட் அஜெண்டா. அதான் தெரியுது நம்ம ஃபேர்னஸ் இல்லைங்க. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் வித் ஆல் வைஸ் சான்சலர்ஸ். சாரி டு சே தட் ஃபேர்னஸ் இல்லை. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேர்னஸ் இண்டிவிஜுவல் நீட் நாட் பி ஃபேர் சம்டைம்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் மே கமிட் எரர்ஸ் பட் அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் வந்து ஷுட் பி ஃபேர், ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட், ஷுட் பி இம்பார்ஷியல். பட் அது நடக்க மாட்டிருக்கு. அது அப்படிப்பட்ட ஆட்கள் வர மாட்டிருக்காங்க. அதுவும் பிரச்சனை இருக்கு. வைஸ் சான்சலர்ஸ் வரவங்களே வந்து தே கம் வித் டிஃப்ரெண்ட் அஜெண்டா. அஜெண்டா என்ன இப்போ ஓ யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேரி ஆகுது. பட் அதை வந்து நம்ம ஒரு செக் வைக்கணும்னு சொன்னா நம்ம அசோசியேஷன் தாண்டி வேற எந்த ஒரு நமக்கு ஆயுதம் கிடையாது. அசோசியேஷனும் அதோட ஒட்டி பேரலா அங்க உள்ள பாடிஸை டெமோக்ரட்டிஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் ஒட்டி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கலி ஒரு பெரிய பாப்புலர் அசோசியேஷன் வச்சிருக்கீங்க. டெஃபினெட்லி யூ கேன் பில்ட் யுவர் அசோசியேஷன் ஸ்ட்ராங்கர் தேன் கரண்ட் சிச்சுவேஷன் ஒட்டி. அதே மாதிரி டான்ஸ்பூபாவிலேயே நாங்கள் வந்து இணைந்து பண்ண போறோம். ஸோ இண்டிவிஜுவல் அசோசியேஷன் ஸ்ட்ரென்த் ஆகும் போது தான் டான்ஸ்பூபாவும் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ ஸ்டான்ஸ்பூபா வில் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பிளே அ வெரி க்ரூஷியல் ரோல் அட் த ஸ்டேட் லெவல் பை யுனைட்டிங் ஆல் த இண்டிவிஜுவல் ஃபேக்கல்டி அசோசியேஷன்ஸ். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மீண்டும் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரோசஸ் ஃபார்ம் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்பாக உங்கள் போராட்டத்தை வாழ்த்துகிறேன். டான்ஸ்பூபாவும் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். எங்களுக்கு பிரசிடென்ட் இருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி. உங்களுடைய கோரிக்கையில் hopefully your vice chancellor will listen to your genuine demands adarku nirivettuvar illai endral anaitu palgalai kalaga aasiriya sangangalum ungaloda inaindhu indha korikkaiyilkaga poradum endradhai indha nerathil padivu panna virumbugiren. Nandri thodargale. Nandri perasriyar Srinivasan sir avargale mikka nandri. Neengal ungalude palgalai kalagathil 10 ku merpatta perasriyargal ஆட்சி குழுவில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஜனநாயக நடவடிக்கை. எங்கள் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்னும் செனட் டு சிண்டிகேட் அகாடமிக் கவுன்சில் டு சிண்டிகேட் எலெக்ஷன் நடத்தப்படவே இல்லை. அதை ஆகவே எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்பது சுத்தமாக இல்லாத நிலைமைதான் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. எனவே அதையும் சரி செய்வதற்கான கோரிக்கையாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதையும் நாங்கள் கோரிக்கையாக விடுத்து பேராசிரியர் சீனிவாசன் அவருக்கு நன்றி கூறி தற்பொழுது இந்த போராட்டத்தை வாழ்த்து பேசுவதற்கு டான்ஃபுபாவுடைய தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுங்க சார். பாலு சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் நல்ல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கும் அதனுடைய தலைவரை நல்ல ஒரு செயல் தலைவரை நியமித்து நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் நிறுவனத்திலே டான்மூவாவின் சார்பாக நன்றி தெரிவிப்பதிலே பெருமை கொள்கிறேன். தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் புவனேஸ்வரன் அவர்களே விரிவாக என்ன கோரிக்கை என்று விளக்க உரையாற்றியிருக்கிற பொதுச் செயலாளர் பேராசிரியர் சதாசிவ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், எங்களுடைய டான்மூவாவினுடைய துறை தலைவர் பேராசிரியர் ஐயா சீனிவாசன் அவர்களே, மூபாவினுடைய முன்னோடிகள் நாகூர்கடி அவர்களே, ஐயா செந்தாமரை கண்ணன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிற எங்களது முன்னாள் டான்மூவாவினுடைய தலைவரும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியருமான ஐயா அருளாரம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற முன்னாள் பேராசிரியர்கள் ஐயா பார்த்தசாரதி அவர்களே, மனோகரன் அவர்களே, முரளி அவர்களே, பேராசிரியர் நான் படிக்கின்ற காலத்திலே என்னுடைய குருநாதர் பேராசிரியர் கிருஷ்ணனோடு இணைந்து பணியாற்றி இயக்க வளர்ச்சியை முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இன்று வரை இந்த பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய பங்கினை செயலாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமகனார் ஐயா சீனிவாசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போராடி பெறுவதை வாதாடி பெறுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வாதாடி பெறுவதையே போராடி பெற வேண்டிய சூழ்நிலைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சென்றிருப்பதை பார்த்தால் நமக்கெல்லாம் ஒரு கவலையாக தோன்றுகிறது. ஒரு மிகப்பெரிய பெருந்தலைவர் பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு சூழல் நிகழுமானால் பல்கலைக்கழகங்கள் என்ன செய்வது என்று தெரியாத நிலைக்குத்தான் ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நிர்வாகம் என்பதும் அதை சார்ந்த
இது போன்ற நமது அமைப்புகளும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் நிர்வாகத்திலே பணி செய்து பல்கலைக்கழகத்தை மேம்பட செய்கிறீர்கள். நாங்கள் நிர்வாகத்திற்கு வேண்டிய நல்ல கோரிக்கைகளை உங்களோடு இணைந்து உங்களோடு வழி நின்று அந்த பல்கலைக்கழகம் உயர்வதற்கு நாங்களும் துணை புரிகிறோம். ஆனால் நிர்வாகம் என்பது ஒரு சாராராக செல்கின்ற பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் அங்கே எழுகின்றன. சரியா சொன்னால் ஒரு நிர்வாகம் என்பது பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கும் பிரச்சனையை சரி செய்வதற்கும் இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையை காலங்கடத்துவது என்பதே தங்களுடைய கடமை உணர்விலிருந்து அவர்கள் தவறுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். தேவையில்லாத பிரச்சனையை அவர்கள் கேட்கவில்லை. நியாயமான பிரச்சனைகள், நியாயத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டியவர்களே தீர்க்காமல் அவர்களே பல்வேறு சங்கடங்களுக்கு பேராசிரியர் பெருமக்களை உட்படுத்துகிற பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக தோன்றுகிறது. ஆகவே இந்த அவலங்கள் ஒழிய வேண்டும், இந்த நன்மைகள் நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வள்ளுவர் அவர்கள் சொன்னதை போல கலங்காது கண்ட வினைக்கண் துணங்காது அடிந்து செயல் என்று அந்த செயலை இங்கு விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை. நாம் நமக்கு தேவையான கோரிக்கைகளைத்தான் கேட்டிருக்கிறோமே தவிர தேவையில்லாத கோரிக்கைகள் கேட்கப்படுவதில்லை, கேட்கவும் போவதில்லை. ஏன்னா வித் லிமிட்டேஷன். நமக்கு என்ன தெரியுது, இதையெல்லாம் செய்வது சரியாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அதைத்தான் நாம் நிர்வாகத்திடம் கேட்கிறோம். நிர்வாகம் என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தின் பெயர் காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்று சொன்னால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூன்றாண்டு காலத்திலே நம்மளால் எத்தனை பேர் பயனடைந்தார்கள், நம்மளால் இந்த பல்கலைக்கழகம் பெற்ற வளர்ச்சி என்ன என்பதுதான் வரலாற்று செய்தியாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்பதற்காக இந்த நிர்வாகம் இருப்பதில்லை, இருக்கவும் கூடாது. அந்த வகையிலே நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். முயற்சி செய்பவர்களை மூன்று வகையாக மாஸ்டி என்ற புத்தகத்திலே சார்ஸ் அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார். முயற்சி செய்பவர்களை மூன்று வகையாக குறிப்பிடுகிற பொழுது மேலந்த வாரியாக முயற்சி செய்பவர்கள், வெறித்தனத்தோடு முயற்சி செய்பவர்கள், குறுக்கு வழியிலே முயற்சி செய்வர்கள் என்று மூன்று வகையான முயற்சிகள் நடைபெறுகின்றன. எங்களது பேராசிரியர் பெருமக்கள் சதாசிவமாக இருக்கட்டும், அருளாரமாக இருக்கட்டும், ஐயா சீனிவாசனாக இருக்கட்டும், மற்ற சந்தாமரைக்கண்ணன் போன்ற உயிரிலிருந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் குறுக்கு வழியை கையாள்வதான் தோன்றுகிறது தவிர ஒரு நேர்வழியிலே சென்று குறைகளை தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே இந்த சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து டான்புவாவின் கீழே இன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றன. மதுரை காமராஜ பிள்ளைகளுடைய பிரச்சனையை மதுரை காமராஜ பிள்ளைகளுடைய அந்த நிகழ்வடத்திலேயே முடித்துக் கொள்வது என்பது மிக சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நல்ல துணைவேந்தர் என்பதை விட வல்லமையான துறைவேந்தர் என்பதுதான் நமக்கு பொருத்தமாக இருக்கும். நல்லதை செய்யுங்கள், நல்லதை நிலைநாட்டுங்கள், நல்ல குறிக்கோளை நோக்கி செல்லுங்கள். அது நமக்கும் நன்மையாக இருக்கும், வருகின்ற சமூகத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக சொல்வோம் என்றால் இந்த குதிரையினுடைய தன்மையை நாலு வகையாக பிரிப்பார்கள். ஒரு ஜென் கதையிலே ஓடிவிடும், மற்றொரு வகை குதிரை என்பது சாட்டையினுடைய விரல் பட்டாலே வேகமாக ஓடிவிடும், மூன்றாம் வகை குதிரை என்பது அடித்தால் தான் வேகமாக ஓடிவிடும், நான்காம் வகை குதிரை என்பது அடித்து இருக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஒரு குதிரையினுடைய முதல் சாதி குதிரையாக இந்த நிர்வாகம் விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி செயல்படும், உங்களுக்கும் பெயர் வரலாற்று நிகழ்ச்சியில் பொறிக்கப்படும் என்று கூறி நியாயமான கோரிக்கையை தீர்ப்பதற்கு கிட்டளவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு அவர்கள் போராடுகிற பொழுது காமதேன் என்று சொல்கிற டிடிஐ வளப்படுத்த என்று சொல்கிறார்கள். ஒரு போராட்ட
என்பவர் தன்னுடைய நலத்தை மட்டும் கருதவில்லை, தன்னுடைய நிர்வாகம் சார்ந்திருக்கிற அந்த நிறுவனமும் வளப்பட வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்ற பொழுது அந்த டிடியும் வளப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நீங்கள் கவனித்து நிர்வாகம் கவனித்தால் இவர்கள் தன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியையும் கவனிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில நிர்வாகம் நிச்சயமாக நாளை முதலே இதற்கான தீர்வுகளை காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு ஏதுமில்லை. ஆகவே இது ஒரு பெரிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் எடுத்துச் சென்று தான்மூ அமைப்பின் கீழே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற அளவிற்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக உருவாக்காமல் நியாயமான பிரச்சனையை நியாயமான வழியிலே தீர்த்து அனைவரும் மன மகிழ்ச்சியாக உங்களுக்கும் மன எழுச்சியாக அவர்கள் இருப்பார்கள். ஆகவே நல்ல நிர்வாகம் என்பது நன்மைகளை செய்வது, நல்ல நிர்வாகம் என்பது நலத்தை நோக்குவது, நல்ல நிர்வாகம் என்பது அனைவரையும் பாராட்டி சீராட்டி பாதுகாப்பது என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கிருஷ்ணமூர்த்தி சார், நன்றி. தற்பொழுது இந்த போராட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் ஐயா டாக்டர் பி நாகர்குணி ஐயா அவர்களை அழைக்கிறேன். ஐயா நாகர்குணி ஐயா, ஓவர் டு யூ. பேசும் ஐயா நாகர்குணி ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், பேசுங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மூஃபா சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உரிய நேரத்தில் உரியவர்களுக்கு விரைவாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மூஃபாவுடைய போராட்டத்தை முதன் முதலாக வாழ்த்துகிறேன். போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்த அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இதற்கு முன்பு எனக்கு முன்பு பேசிய தலைவர் புவனேஸ்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் பொதுச் செயலாளர் சதாசிவம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் அருள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் சீனிவாசன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலைப்பு வாழ்த்துறை. ஆகவே முதலாவதாக நான் அனைவரையும் இதிலே கலந்து கொண்டு வாழ்த்து கருத்துரை வழங்கிய அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மூஃபானுடைய உன்னத நோக்கினுடைய அழைப்பை ஏற்று இந்த போராட்டத்திலே ஆன்லைன் வழியாக கலந்து கொண்ட நம்முடைய அனைத்து சகோதர சகோதரிகள், நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், நம்மளுக்கு உதவியாக இருக்கிற அனைவருக்கும் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஏனெனில் அவர்கள் இந்த அளவிற்கு வந்து கலந்து கொள்ளாவிட்டால் நாம் இந்த அளவிற்கு பேசவும் முடியாது. அப்புறம் ஏ கிங் வித்தவுட் கிங்டம் என்று சொன்னதை போன்று ஆகும். ஆகவே அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய ஒன்னு ரெண்டு கருத்துக்களையோ கோரிக்கைகளையோ நான் வைக்க விரும்புகிறேன். இந்த போராட்டம் அமைப்பதனுடைய முக்கியமான நோக்கம் சிஏஎஸ்ஐ நமக்கு உரிய நேரத்தில் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகம், அதுவும் முக்கியமாக நம்முடைய பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக பேராசிரியர் கிருஷ்ணன் சார் அவர்கள் கடந்த 2.5 வருடம் முடிந்த பின்பும் நமக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமையாகிய சிஏஎஸ்ஐ இன்னும் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் கொடுக்காததை கண்டித்தும் கொடுக்கும்படியாக வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதை நான் இதிலே இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த சிஏஎஸ்ஐ ஏதோ ஒரு பெரிய இமயமலையில ஏறுவதை போன்றோ அல்லது வந்து பெரிய பெரிய மலையை கட்டி இழுப்பதை போன்றோ அல்ல. சிஏஎஸ் வந்து ஒரு சாதாரணமாக எப்படி நமக்கு வருடம் மந்த்லி ஒவ்வொரு மாதமும் சம்பளம் போடுகிறார்களோ அதை போன்றுதான் சிஏஎஸ்ஸும்.
இதை போன்று ஒவ்வொரு வருடமும் இன்கிரிமெண்ட் போடுகிறார்கள். அது ரொட்டீனாக அந்தந்த தகவலை வாங்கி இன்கிரிமெண்ட் போட்டு விடுகிறார்கள். இது ஒரு வருடத்திற்கு யூஜிசி ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை யூஜிசி விதிப்படி ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை சிஏஎஸ் நடத்த வேண்டும் என்று யூஜிசி விதி சொல்கிறது. இந்த விதியை எல்லாத்துக்கும் யூஜிசி விதி யூஜிசி விதி என்று சொல்லுகிறார்கள். அப்ப யூஜிசி விதி விதி என்று சொல்லுகிற இந்த சிஏஎஸ் ரெண்டு தடவை கொடுக்க வேண்டும் என்கக்கூடிய இந்த கொள்கையை மட்டும் ஏன் வந்து எந்த துணைவேந்தரும் வந்து விட்டு விடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் ஏற்கனவே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். நான் அந்த பல்கலைக்கழகத்திலே சிஏஎஸ் எப்படி கொடுக்கிறார்கள் என்று விசாரித்த போது அங்கே வரக்கூடிய அனைத்து துணைவேந்தர்களும் என்ன நடக்கிறதோ நடக்கவில்லையோ ஆனால் வருடத்துக்கு இரண்டு முறை சிஏஎஸ் கண்டிப்பாக நடந்து விடும், நடந்து விட்டது, நடந்து இருக்கிறது என்று ஒரு நல்ல வரலாற்றை ஒரு நல்ல முன்னோடியை நல்ல முன்மாதிரியை சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய துணைவேந்தர் அவர்களுக்கு அங்கிருந்து வந்தவர்களுக்கு ஏன் பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வார்கள். அப்புறம் ஏன் அந்த பல்கலைக்கழகத்துல எப்படி வருடத்துக்கு ரெண்டு தடவை கொடுத்து நல்லா இருக்கக்கூடிய அந்த மன வாசனை ஏன் நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கு வந்தவுடனே நம்முடைய துணைவேந்தருக்கு அந்த வாசனை ஏன் வராமல் போய்விட்டது என்று நினைக்கும் போது நமக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இதை போன்று நேக்கு 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 என்று நேக்கு பண்ணி நம்மளுக்கு எல்லாம் வேலையை வாங்கினார்கள் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள். நாமும் அறிவாளியாக இருந்தாலும் மரியாதை நிமித்தம் நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக நாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனால் நேற்று மீட்டிங்க்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கூட நம்முடைய ஓபன் போரம் மீட்டிங்ல கூட வந்து நீங்க நேக்கு நேக்கு என்று சொல்லி எங்களுக்கு வேலை வாங்குகிறீர்களே, எங்களுக்கு இந்த சிஏஎஸ் ஐ எப்போது முடித்து கொடுப்பீர்கள் என்று நாங்கள் கேட்டதுக்கு பிரிவு தேட்டர்ல நமக்கு ஓபன் ப்ராமிஸ் கொடுத்தார்கள். அந்த ப்ராமிஸ் கொடுத்தும் கிட்டத்தட்ட இப்போது முடிந்து விட்டது. ஆனால் நேக்கு நேக்கில் வந்து நமக்கு நல்ல மெரிட் கிடைத்து விட்டது. நேக்கு A++ 3.54 கிடைத்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். நேக்குனால நம்முடைய பல்கலைக்கழகம் உயிரை புழைச்சுக்கிறிச்சு, வாழ்ந்து விட்டது. அதெல்லாம் சரிதான், ஆனா நேக்கு எவ்வளவு முக்கியமோ நேக்கு முக்கியத்தை போட்டு நமக்கு சிஏஎஸ் முக்கியம். நேக்கு இருந்தால்தான் யூனிவர்சிட்டி வாழ முடியும். இதே போன்று சிஏஎஸ் உரிய நேரத்தில் கொடுத்தால்தான் நாம் வாழ முடியும். ஆகவே இது எப்படி இருக்கிறது என்றால் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அவுட் என்பதை போன்று நேக்கு சக்சஸ் ஆனால் சிஏஎஸ் பேஷண்ட் டெத் என்பதை போன்று மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பைனான்ஸ் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு எஃப்ஓ சொல்லதாக கேள்விப்படுகிறேன். நம்முடைய யூனிவர்சிட்டி அத்தாரிட்டி வந்து எஃப்ஓ கிடையாது. நமக்கு அத்தாரிட்டி மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்கள் தான் அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடிய அரசு. அரசுடைய சொல்லை கேளுங்கள், எந்த அரசு எப்போது அதை கொடுக்காதீர்கள் இதை கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறது என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் முக்கியமாக ஒரு பேண்டமிக் கண்டிஷனை போன்று பேத்தட்டிக் கண்டிஷனை போன்று நான் இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாம் அனைத்து பேராசிரியர்களும் பேராசிரியர்கள் என்கக்கூடிய வேலையை பயன்படுத்தி வங்கிகளிலே வீட்டு லோன் வாங்கியிருக்கிறோம், கார் லோன் வாங்கியிருக்கிறோம், பெர்சனல் லோன் வாங்கியிருக்கிறோம், அதை போன்று வந்து நம்முடைய சொசைட்டியிலே லோன் வாங்கியிருக்கிறோம். இத்தனைக்கும் நாம் லோன் கட்டி லோல் பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த ப்ரொமோஷன் கிடைத்தால் நாம் இந்த லோன்களை எளிதாக கட்ட முடியும், நம்முடைய குடித்தனம் பண்ண முடியும் என்கக்கூடிய ஒரு அபாய கட்டத்துல இருக்கிறோம். எப்படி இந்த சிஏஎஸ் கொடுக்காததை நான் இப்போது இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் கண்டிஷனோடு நாம் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். பேண்டமிக் கண்டிஷன் இல்லையே, கொரோனாவில் இருந்து நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த கொரோனாவில் இருந்து பிழைப்பதற்கு இரண்டு தடுப்பூசி இரண்டு முறை போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு ஐந்து தடுப்பூசிகளாகிய சிஏஎஸ் ஐந்து முறை ஐந்து தடுப்பூசிகள் சிஏஎஸ்
இருந்து கொடுத்திருக்க வேண்டும். ரெண்டு தடுப்பூசிகள் போடாவிட்டால் கொரோனா எப்படி நம்மளை சாகடித்து விடுமோ, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுமோ, இதை போன்று நமக்கு இந்த கொடுக்க வேண்டிய சிஏஎஸ் இதுவரை 5 சிஏஎஸ் நடத்தி இருக்க வேண்டும். இந்த 5 சிஏஎஸ் 5 சிஏஎஸ் தடுப்பூசிகளாகிய ப்ரொமோஷன் கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அழிந்துவிடும் என்கக்கூடிய மிகுந்த வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் யார் எப்ப பொழைப்போம், யார் எப்ப சாவோம், யார் எவ்வளவு நாளைக்கு இருப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் தான் இந்த கோவிட் பீரியடிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சில அலுவலர் நண்பர்கள் ஆசிரியர்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய குடும்பம் என்ன பாடுபடுகிறது என்பது அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இதே போன்று நமக்குமே ஒரு உரிய நேரத்திலே ப்ரொமோஷன் கொடுக்காவிட்டால், சிஏஎஸ் கொடுக்காவிட்டால், நம்ம கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்டை கொடுக்காவிட்டால் யாருக்கு எப்போது என்ன நடக்குது என்று தெரியவில்லை. நாமுமே ஏதோ கோவிட்லயோ எதுலயோ போய்விட்டால் யார் பொறுப்பு, இந்த துணைவேந்தர் கொடுப்பாரா, அல்லது இந்த பல்கலைக்கழகம் நம்ம குடும்பத்தை காக்குமா, நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் படிக்க வைக்க முடியும்? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இந்த சிஏஎஸ்ஐ மையப்படுத்தி இருக்கிற காரணத்தினால் சிஏஎஸ்ஐ நடத்தாதது மன்னிக்க முடியாத குற்றமாகும், மன்னிக்க முடியாத பாவமாகும். இதை விட ஒரு கொடுமையும், இதை விட ஒரு மிகப்பெரிய மன்னிக்க முடியாத ஜீரணிக்க முடியாத குற்றம் பிரச்சனை உலகத்துல எங்கேயுமே கிடையாது என்பதை தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டா 8 அடி பாய சொன்னா 16 அடி இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு பாய தெரியுது. இதே மாதிரி ஒரு மத சம்பந்தப்பட்ட மீட்டிங் நடத்த சொன்னா அதுக்கு போட்டி ஓட்டு நடத்திருக்க தெரியுது. இதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல முறையீடா பணி நியமனம் செய்து எக்ஸஸா இருந்த ஆட்களை இங்க கொண்டு வந்து போறதுக்கு ஒரு சின்ன குழு தான் கொடுத்தாங்க. நம்மகிட்ட எந்த கன்சல்டேஷன் பண்ணல, நம்மகிட்ட யாரும் விசாரிக்கல, நம்ம எதிர்ப்பு கொடுத்தோம், நீதிமன்றத்துல வழக்கு கூட போட்டிருந்தோம். ஆனால் இந்த துணைவேந்தர் அவங்களுக்கு மட்டும் தவறுகளோ முறைகேடுகளோ அதை வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார், வேகமாக செய்து கொண்டிருக்கிறார். எதை செய்ய வேண்டுமோ, யாரை காப்பாற்ற வேண்டுமோ அவர்களை காப்பாற்றாமல் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து சாவை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயரமாக உள்ள சம்பவத்தை நான் நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை போன்று ஒரு இந்த பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே திறமையானவர்கள் தான், அனைவருமே அறிவு படைத்தவர்கள் தான், யாருக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது எதற்காக ஒருவருக்கே 1க்கும் மேற்பட்ட பதவிகளை கொடுக்க வேண்டும்? அவர்கள் தான் நல்ல சால்ரா போடுவார்கள் என்று கொடுக்கிறீர்களா, அல்லது அவர்கள் தான் உங்க பேச்சை மீற மாட்டார்கள் என்று கொடுக்கிறீர்களா, அல்லது அவர்கள் தான் உட்கார்ந்தா உட்காரு செய்யினா செய்யி எதையுமே மறுத்து பேச மாட்டார்கள் என்று நினைத்து கொடுக்க மாட்டீர்களா? இங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், நாங்கள் தானே செத்தா போயிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கே மேலும் மேலும் பதவி, இது வந்து மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. அதே மாதிரி நீங்க பெர்மனன்ட் போஸ்ட், ரிஜிஸ்டார் போஸ்ட், டீன் போஸ்ட், கண்ட்ரோலர் போஸ்ட், இன்னும் இதை போன்ற உயர் பதவிகள்லாம் பெர்மனன்ட் போஸ்ட் போடுங்க. போடலாம், எதுக்காக ஒருத்தரவே திரும்ப திரும்ப அதுல இன்சார்ஜ்ங்கிற பேர்ல வந்து வருட கணக்குல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படியே இன்சார்ஜா போட்டாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு வேற ஒரு சிலரை வந்து போட்டு ஒரு ரொட்டேஷன்ல வந்து எல்லாருக்கும் வாய்ப்பாது கொடுக்க வேண்டியதானே. ஆகவே நீங்கள் ஒன் சைடாக போவது, அதே மாதிரி ஒரு சிலரை மட்டும் தூக்கி விடுவது, அதே மாதிரி மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் அனைவருமே இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நியாயமானவர்னு எல்லாரும் சொல்றாங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சந்தோஷமான செய்தி. ஆனா ரொம்ப நல்லவராக மட்டும் இருந்தால் போதாது. கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி வல்லவராக இருக்க வேண்டும், வேகத்தை காற்றிலும் விவேகம் இருக்க வேண்டும் என்று சொல்வதை போன்று இப்ப வந்து ஒருத்தர் தவறு செய்தால் தவறு செய்தவர்களை பார்த்து கொண்டு இருப்பதற்கு பெயர் நல்லவர் கிடையாது. தவறு செய்தவர்களை தூக்கி அடிக்க வேண்டும், தவறு செய்தவர்களை தூக்கி அடித்து அதை சுத்தப்படுத்த வேண்டும். கடந்த காலத்திலே கண்ட்ரோலராக இருந்தவர், அதே மாதிரி டிடியிலே அடிஷனல் ஏசியாக இருந்தவர் என்னென்ன தவறு செய்தால், எவரு கொள்ளையடித்தால், எல்லாமே பேப்பர்ல எல்லாம் பப்ளிக்கா வந்து வீடியோல போட்டு காட்டுற அளவுக்கு நடந்தது. ஆனா நம்ம துணைவேந்தர் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், வந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தார்கள். அவங்க எல்லாம் பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்து கொள்ளையடிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம வந்து எம்டியா இருக்கிறோம், கேட்டா நமக்கு பணம் இல்ல, நமக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி, அதுக்கும் இதுக்கும் என்ன என்ன சம்பந்தம்? நீங்க எங்களுக்கு ப்ரொமோஷனை உரிய நேரத்தில் கொடுக்காத காரணத்தினால்
எத்தனை இடத்துல நாங்க இழுத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது சார். நீங்க ப்ரொஃபசர் ஆயிட்டீங்க, நீங்க துணைவேந்தர் ஆயிட்டீங்க, இந்த துணைவேந்தரை வச்சு நீங்க யூஜிசி போடுற கமிட்டிக்கு போறீங்க, நேக்கு கமிட்டிக்கு போறீங்க, பல்வேறு துணைவேந்தர்களை தேர்வு செய்த கமிட்டிக்கு போறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் கிடையாது. ஆனா நாங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல இருந்து அசோசியேட் ஆகலன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பிஹெச்டி வேல்யூஷனுக்கு கேட்டா அட்லீஸ்ட் நீங்க வந்து அசோசியேட் ஆகுது இல்லைன்னா உங்களுக்கு வேல்யூஷன் கூப்பிட முடியாது. ஒரு கமிட்டிக்கு சொன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு அசோசியேட் இல்லைனா உங்களை கமிட்டி கூப்பிட முடியாது. வந்து இல் ட்ரீட் பண்ணி நம்மளை வந்து தூக்கு போட்டுக்கிட்டு சாக முடியாத அளவுக்கு நம்மளை வந்து அவ்வளவு இல் ட்ரீட் பண்ணக்கூடிய லெவலுக்கு மற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து ட்ரீட் பண்ணுகிறார்கள். நம்ம யூனிவர்சிட்டினாலும் சரி வெளியானாலும் சரி இதை போன்று ஒரு மினிமம் கமிட்டியில வேண்டுமென்றால் அசோசியேட் அல்லது ப்ரொஃபசர் அது கொடுக்காமல் நீங்கள் எத்தனை வயதும் எங்களை கொன்று கொண்டிருக்கிறீர்கள், எங்களை சாக அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இஞ்சு பை இஞ்சாக கொல்லுவதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு நான் பெர்சனலா சொல்லக்கூடாது, எனக்கு வந்து 2019 டிசம்பர்ல அசோசியேட்டா கொடுக்க வேண்டும், எனக்கு உதவி எனக்கு வந்து ஹெச்ஓடி போஸ்ட் வந்து 2016 கொடுத்திருக்க வேண்டும். நான் இவ்வளவு எடுத்து சொல்லியும் என்னுடைய அனுபவங்களை எல்லாம் சேர்த்தோம். இன்னும் இந்த யூனிவர்சிட்டி எனக்குங்கிறது எல்லாத்துக்காக சொல்றேன் கொடுக்கவில்லை. 16 கொடுக்க வேண்டிய ஹெச்ஓடி போஸ்ட் கொடுக்கல, 16 கொடுக்க வேண்டிய அசோசியேட் ப்ரொஃபசர் கொடுக்கல. இதே மாதிரி வந்து இதனால வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் மணி இழப்பு பயங்கரமாக இருக்கிறது. இதனால் நாங்கள் கடன் கட்ட முடியவில்லை, இதனால் பல தொல்லைகளில் ஈடுபடுகிறோம். நான் இப்போது ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம மூப்பா சார்பாக யாராவது ஒரு ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆகும் போது ஏதாவது ஆடிட் அப்செக்ஷன் இருந்தா அவர் அந்த பணத்தை கட்டினா தான் ரிட்டையர் ஆகும் போது பென்ஷன் பணமும் அந்த ரிட்டையர்மெண்ட் பணமும் கொடுப்பார்கள். இதை போன்று நமக்கு இந்த துணைவேந்தரானாலும் சரி வேறு எந்த துணைவேந்தரானாலும் சரி நமக்கு உரிய காலத்தில் ப்ரொமோஷனோ அதுக்குரிய பணி பலனோ கொடுக்காவிட்டால் அந்த கொடுக்காதவர்னால என்னென்ன பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கதோ அந்த நஷ்டத்தை அந்த துணைவேந்தரிடம் இருந்தே வசூலித்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு கேட்க வேண்டும், அல்லது யூனிவர்சிட்டியில வந்து சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அப்படி செஞ்சால்தான் நம்ம கையில இருந்து நம்ம வந்து இந்த இந்த பணத்தை எல்லாம் போட்டு வந்து செட்டில் பண்ணணும். நம்ம உரிய நேரத்துல கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா கடைசி நேரத்துல ரிட்டையர்ட் ஆகிற ஆளுகளை பார்த்தா எந்த கமிட்மெண்ட்லயுமே இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியா ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. இதே போன்று ஒவ்வொரு துணைவேந்தர்களுக்கும் அவர்கள் உரிய காலத்தில் நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்ததுனால பணி இழப்போ அல்லது வந்து அகாடமிக் இழப்போ நடந்தால் அதற்குரிய இழப்பை அதற்குரிய நஷ்ட ஈடை அந்த துணைவேந்தர் காலத்தில் இருந்த மற்றவர்கள் அது ரிஜிஸ்டார்னா ரிஜிஸ்டாரும் யார் யாரெல்லாம் இதுக்கு பொறுப்போ அத்தனை வருடம் வந்து வசூலித்து கொடுப்பதற்கு அந்த இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேவைப்பட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு இதை எங்களுக்கு வசூலிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கிறதா என்பதையும் நான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துட்டோம் நினைக்கிறேன், அதிக நேரம் எடுத்தாலும் இது வந்து வேற வழி கிடையாது. இந்த இந்த சூழல்ல வந்து இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். நானே தனிப்பட்ட முறையில் கடந்த 2 வருடத்திற்கு மேலாக பிரசிடென்ட்டுக்கு சிஎஸ் நடத்து தலையிட சொல்லியிருக்கிறேன், பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கிறேன், அச்சாடி மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கவர்னருக்கு அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய உயர்கல்வித்துறை மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கிறேன், செக்ரட்டரிக்கு சொல்லியிருக்கிறேன், ஏன் சார்பாக எல்லாருக்காக ஆன் பிகாப் ஆஃப் ஆல் த டீச்சர்ஸ். ஆனா செவிடங்கால ஊதுல சங்கு மாதிரி எடுத்திருக்கதை போன்று எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நான் எனக்கு இந்த சிஏஎஸ் இப்ப இந்த டிசம்பர் இப்ப வந்து எங்களுக்கு வந்து 3-6 மாசம் அல்லது 4-6-5 வருஷத்துக்கு மேலாக எங்களுடைய பல்கலை எங்களுடைய துறைக்கு அதாவது குலத்திற்கு ஒரு சேர்பர்சன் இன்சார்ஜ் கூட இல்லாத ஒரு ஒரு வெக்கங்கட்ட நிலையில ஒரு அனாதை போன்று நாங்கள் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு வந்து உரிய ப்ரொமோஷன் கொடுத்தா நாங்க எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வெளிய மற்றவர்களே நாடி நாடி இருக்க வேண்டும். எங்களுடைய அகாடமிக் ஒர்க்கிறதுனால பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுகிறது. இப்ப இந்த ஜூலைல வருகிறது, நான் கூட பலமுறை லெட்டர் கொடுத்துட்டேன் இந்த இதை கரெக்டா சீக்கிரத்துல இதை கொடுங்கன்னு. இந்த ஜூலை 1ஆம் தேதியில இருந்து என்ன செய்ய போகுது இந்த நிர்வாகம் என்பது தெரியவில்லை. நான் வழக்கு போடலாம்னு சொன்னா நாகூருக்கு நீ வழக்கு போட்டுட்டாரு, இதனாலதான் நாங்க செய்ய வேண்டியதை செய்யல அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்து பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் இதன் மூலம் இந்த போராட்டத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி வந்து பேராசிரியர் அருள் அவர்களும் சொன்னதை போன்று ப்ரொமோஷன் போனவர்கள்
நமக்கு ப்ரமோஷனுக்கு உட்பட்டவர்களுக்கு கொடுக்காமல் தடுக்கிற வேலையை, சதி வேலையை, சூனிய வேலையை அல்லது சூனியக்காரர் அந்த சூனிய வேலையை செய்கிறார்கள் கசப்பான உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் சொன்னது 100%க்கு 100 உண்மை. மேல போய் இருந்துகிட்டவங்க கீழே இருக்கவர்கள் கொடுக்க விடாம தடுக்கிற வேலையை செய்கிறார்கள். சகோதரர்களே, எங்க சீனியர் பேராசிரியர்களே, நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான், உங்கள் சகோதரர்கள் தான், உங்களோட உங்க ரத்தம் தான் எங்களுக்கு ஓடுகிறது. ஆகவே எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று தடுப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள். கொடுக்க வேண்டும் என்று முடிந்தால் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் ஒன்றும் சொல்லாமல் இருந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இதை போன்று எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம் என்று நான் மிகுந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் தனித்தனியா போய் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமா, தயவு செய்து செல்ஃபிஷாக இல்லாமல் பொதுநலமாக எல்லாருக்கும் யாரு போய் கேட்டாலும் எல்லாரும் சொல்லி கேளுங்க. அதே மாதிரி நம்ம துணைவேந்தர் அவர்கள் நன்றி, நியாயமா செய்ய வேண்டியதை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்களை எந்த குற்றவாளி யார் காப்பாற்றினாலும் அது வந்து கிரிமினல் குற்றம் தான். அந்த குற்றத்தையும் நம்முடைய துணைவேந்தர் அவர்களும் நம்முடைய பல்கலைக்கழகமும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, நாங்க சாவதற்கு முன்னாடி கொரோனாவில தப்பித்தவரி எப்ப யார் சாவோம்னு தெரியல. அதற்கு முன்னாடி எங்களுக்கு உடனடியாக இந்த சிஏஎஸ் ப்ரமோஷனையும் எங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நல்லவர் இருக்கு அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணும்படி வாய்ப்பளித்த மூஃபாவுக்கும், இவ்வளவு நேரம் தடையை மீறி பேசுவதற்கு அனுமதி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்பொழுது இந்த போராட்டத்தை நிறைவு செய்து பேசுவதற்காக உரையாற்றுவதற்கு மூஃபாவுடைய முன்னாள் தலைவர் இரும்பு மனிதர் ஐயா சீனிவாசன் அவர்களை அழைக்கின்றேன். ஹலோ, இணையவழி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் மூஃபாவினுடைய தலைவர் டாக்டர் புவனேஸ்வரன் அவர்களே, செயலர் சதாசிவம் அவர்களே, பொருளாளர் பாலு அவர்களே, இந்த அமைப்போடு சேர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பிரமுக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பொதுவாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயிலோ அல்லது அந்த பதிவாளர் அலுவலகத்துக்கு முன்னோ நாம் பெரும் திரளாக கூடி போராடுவதுதான் நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு இணையவழி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர் அல்லது பதிவாளருக்கு மட்டுமே சொல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தெரியும்படியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் வந்த காலகட்டத்தில் நாம் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு தான் இருந்தோம்.
ஏன் என்று சொன்னால், அவர் ஒரு தரமான கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அந்த குடும்பத்தினுடைய மரியாதை இந்த பல்கலைக்கழகத்தில் காப்பாற்றப்படும் என்று எல்லோரும் நம்பினோம். அந்த நம்பிக்கையில், தனி மனித நம்பிக்கையில் நமக்கு எந்த குறைபாடும் இல்லை. அவரை தனிப்பட்ட முறையில் அவர் ஊழல்வாதி என்று சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் ஊழல் செய்யவில்லை என்பது 100% உண்மை. ஆனால் ஊழல் இல்லாமல் இல்லை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொன்னவாறு கடல் போன்ற நிர்வாகத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைபாடுகளை நீக்குவது யார்? அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை அல்லவா? அந்த தலைமை சரியாக செயல்பட வேண்டும். செயல்பட்டால் தான் அந்த குறைபாடுகள் நீங்கும் என்ற கருத்தை முதலில் கூறிக்கொண்டு இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியரும் மனவேதனையோடு பேசியதை நான் கேட்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. எனக்கு இது 74 வயசு. நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்று 14 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஆனாலும் என்னுடைய தொடர்பு, என்னை வளர்த்த பல்கலைக்கழகத்தின் மீது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் உன்னிப்பாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பர் 1, பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் 2/1/2019 துணைவேந்தராக பொறுப்பேற்றார். நாங்கள் 1 வாரம் கழித்து சேவ் எம்கேயு மூலமாகவும் சேவ் ஹயர் எஜுகேஷன் மூமெண்ட் தமிழ்நாடு மூலமாகவும் பேராசிரியர் முரளியினுடைய தலைமையில் நான், விஜயகுமார் மற்றும் நான் சில நண்பர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது மிகச்சிறப்பாக எங்களை வரவேற்று இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனைகளை நான் 1 மாதத்தில் தீர்த்து விடுவேன் என்று சொன்னார். சார், இட் இஸ் நாட் பாசிபிள் டு செட்டில் த ப்ராப்ளம்ஸ் வித்இன் எ மந்த், இட் வில் டேக் மோர் தென் 3 மந்த்ஸ் என்று நான் சொன்னதாக எனக்கு தெளிவான நினைவு. ஆனால் ஏறத்தாழ 10/1/2019 சொல்லப்பட்ட அந்த வேண்டுகோள் இதுவரை எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை என்று நினைக்கின்ற பொழுது மனவேதனை அடையக்கூடிய பல பேராசிரியர்களுள் நானும் ஒருவன். நண்பர்களே, இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வந்தவுடனே சில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று நாம் நம்பினோம். குறிப்பாக ஏறத்தாழ 40 ஆசிரியர்களுக்கான பணி உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எந்த பேராசிரியரும் பணி உயர்வுக்குரிய பேராசிரியர் பணி உயர்வு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது என்பது நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நியாயமான கோரிக்கை. ஆனால் ஏறத்தாழ 40 பேராசிரியருடைய பணி நியமனங்கள், பணி உயர்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பேராசிரியர் செல்லத்துறையினுடைய செயல்பாடு என்பது நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஜஸ்டிஸ் அக்பர் அலி கமிட்டியினுடைய ரிப்போர்ட் பேராசிரியர் துணைவேந்தர் அவர்களுடைய ஆட்சி குழுவில் 7/11/2019 வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 19 முடிந்தது, 20 முடிந்தது, 21 முடியக்கூடிய இந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படவே இல்லை. பேராசிரியர் செல்லத்துறை என்ன செய்தார் என்பதை தமிழகத்தினுடைய அரசுக்கோ அல்லது நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய கவர்னருக்கோ இன்றைய பல்கலைக்கழக துணைவேந்தர் அனுப்பி வைத்தாரா? அவர் மீது இந்த பல்கலைக்கழக நிர்வாகம், குறிப்பாக பேராசிரியர் கிருஷ்ணன் வைஸ் சான்சலர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நண்பர்களே, அவர் செய்தது தவறாக இருக்கலாம். ஆனால் 20 பேர் 40 பேராசிரியருடைய பணி உயர்வில் ஏதாவது குறைபாடு இருக்குமானால் அந்த குறைபாடு சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த பல்கலைக்கழக துணைவேந்தருடைய கடமை. ஆனால் ஏறத்தாழ 2 ஆண்டு காலமாக அந்த பணி உயர்வு தரப்படவில்லை என்பது மனவேதனைக்குரிய ஒரு பிரச்சனை.
இவ்வளவு பிரச்சனையும் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. அந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இரண்டாவது, அக்பர் அலி கமிட்டி ரிப்போர்ட்ல ஆசிரியர் பணி உயர்வு மட்டுமே இல்லாமல் பிற பணியாளர்களுடைய பணியிலேயும் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன என்பது தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது தொடர்பாக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்ன நடவடிக்கை எடுத்தார், இது தொடர்பாக கோர்ட்டு கேஸும் ஆயிருக்கு. ஒரு பல்கலைக்கழகம் நல்ல பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கோர்ட்டு கேஸ் இல்லாத பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும். என்றைக்கு கோர்ட்டு கேஸ் என்று போய்விட்டதோ அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தில் சீர்கேடு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதுதானே உண்மை. ஆக அப்படியே கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் இருந்து வந்தவுடனே அந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்து பார்க்கின்ற பொழுது அதுவும் செயல்படவில்லை என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஆக அக்பருக்கு அக்பர் அலி கமிட்டியினுடைய ரிப்போர்ட் கிடப்பில் போடப்பட்ட செய்திதான் தவிர அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தி, ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் வந்துவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் கண்ட்ரோலர் உடனடியாக நிரப்பி அந்த பல்கலைக்கழகம் சரியாக செயல்படுத்துவதுதான் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தருடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். ஆனால் பேராசிரியர் கிருஷ்ணன் வந்ததுக்கு பிறகு பதிவாளர் போஸ்டோ அல்லது கண்ட்ரோலர் போஸ்டோ அல்லது டீன் போஸ்டோ அல்லது டைரக்டர் போஸ்டோ எந்த போஸ்டும் பணி நிரப்பப்படவில்லை என்பது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன். அடுத்து, இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களை மிக அதிகமாக மன பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது சிஏஎஸ் ப்ரமோஷன். அவர்கள் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் ஏறத்தாழ 5 ப்ரமோஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் தந்திருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு 5 ப்ரமோஷன்ஸ் சிஏஎஸ் ப்ரமோஷன் கொடுக்காத காரணத்தினால் நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மனவேதனையோடு பேசிய கூற்றுக்களை நான் கேட்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் காலம் கடத்தாமல் இதே பல்கலைக்கழகத்தில் சிஏஎஸ் ப்ரமோஷன் வழங்கப்பட்ட காலமும் உண்டு. அது ஒரு பொற்காலம் என்று நான் கருதுகிறேன். ஆக உடனடியாக சிஏஎஸ் ப்ரமோஷனாக இருந்தாலும் சரி அல்லது இந்த 40 ஆசிரியருடைய பணி உயர்வாக இருந்தாலும் சரி இனியும் காலம் கடத்தாமல் அதில் ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் செய்திருக்கக்கூடிய குறைபாடுகளோடு மீண்டும் ஒரு குறைபாடோடு அந்த பணி உயர்வுகளை கொடுத்து மீண்டும் ஒரு கோர்ட்டு கேஸை உருவாக்காமல் சரியாக செயல்பட வேண்டும் என்று நான் பல்கலைக்கழக துணைவேந்தரை நான் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அது ஒரு பொன் முட்டையிடும் வாத்து. ஒரு காலகட்டத்தில் 1987 என்று நான் நினைக்கிறேன் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ட்ரெஷரராக பொருளாளராக நான் இருந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 120 ஆசிரியர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார். அதனுடைய வருமானத்தின் பெரும் பகுதி பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் பல்கலைக்கழகம் நடைபெற்றதே டிடியின் மூலமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த டிடியினுடைய இன்றைய நிலை மிகுந்த வேதனையாக இருக்கிறது. 60-40 50-50 60-40 யாரு பக்கம், 50-50 யாரு பக்கம் என்று பார்க்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு போக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே உருவாகிவிட்டது. அது தொடர்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கு. ஆக டிடி சரிப்படுத்தப்பட வேண்டும், டிடி வளப்படுத்தப்பட வேண்டும். அங்கு சரிப்பட்டால்தான் பல்கலைக்கழகத்தை சரியாக இயக்க முடியும் என்பதை பல்கலைக்கழக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தரும் பதிவாளரும் அங்கிருக்கக்கூடிய கண்ட்ரோலரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் எச்சரிக்கையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி,
பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி, மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி, இந்த கல்லூரியில் மூன்று வகையான ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். யூஜிசியினுடைய சேலரி வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏறத்தாழ ஒரு 40 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். டீச்சிங் அசிஸ்டன்ட் என்ற அடிப்படையில் 20,000 to 25,000 அதற்கு மேலும் வாங்கலாம். அவருடைய பணியினுடைய அடிப்படையில் 10 ஆண்டு கால பணி, 15 ஆண்டு கால பணி, இந்த அடிப்படையில் 20,000 to 25,000 என்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்படுகிறேன். மூன்றாவதாக 2019 ஏறத்தாழ 60 ஆசிரியர்கள் முறையாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பணி நியமனத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் அந்த பேராசிரியர்கள் பணிக்கு வந்த காலம் 15,000 ரூபாய்க்கு தான் வந்திருக்கிறார். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இன்றைக்கு ஒரு ஆசிரியர் 150,000 ரூபாய் வாங்குகிறார் குறைந்தது. ஆனால் இன்னும் ஒரு ஆசிரியர் 15,000 ரூபாய் தான் வாங்குகிறார் என்று சொன்னால் இந்த 15,000 ரூபாய் வைத்து அந்த குடும்பத்தை இவ்வாறு குடும்பம் நடத்துவார்? அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு இருக்கும்? இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழக அரசு இந்த 15,000 ரூபாய் என்பதை 20,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறது. அந்த 20,000 ரூபாயை பல்கலைக்கழகம் சார்ந்திருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகள் அனைத்துக்கும் கொடுக்கப்பட்டாய்விட்டது. ஆனால் இந்த பல்கலை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சரர்ஸ், கௌரவ உரிமையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இதுவரை வழங்கவில்லை என்ற கோரிக்கையை சேவ் ஹையர் எஜுகேஷன் மூவ்மெண்ட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் முரளி அவர்களுக்கு, அதனுடைய கௌரவ ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலர் பழனிக்குமார் கொடுத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் நாங்கள் கோரிக்கையாக பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு முன்வைத்தோம். நானும் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். அவரும் ஒரே ஒரு கோரிக்கை, நீங்களாக மே மாத சேலரி இன்றும் இந்த பல்கலைக்கழகத்திலும் அரசாங்கத்திலும் கொடுக்கப்படவில்லை, மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜூன் மாதத்தில் நான் செய்து கொடுக்கிறேன் என்று பிராமிஸ் பண்ணார். ஆக இதுவரைக்கும் அது நடந்ததான் இல்லையா? ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் நான் பொறுத்து போக வேண்டியவர். இதற்கு இடையில அவர்களுக்கு 17 மாதத்துக்கு 5,000 மூலமாக ஒரு அரியீசும் கொடுக்கப்பட வேண்டியது. ஆக இந்த பிரச்சனைகள் வந்து நியாயமான பிரச்சனைகளை ஏன் காலம் தள்ளி போக வேண்டும்? ஏறத்தாழ 4,500 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த 4,500 மாணவர்களிருந்து வாங்கக்கூடிய பணம் எவ்வளவு? இந்த 4,500 மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து இந்த 15,000 20,000 ரூபாயோ அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த அரியர்ஸோ கொடுக்க முடியாதா? நம்மிடம் மனம் இருந்தால் மார்க்க முடியும் சொல்வார்கள். அது அவர்களுக்கு மனம் கொஞ்சம் குறையா இருக்கோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் உடனடியாக அவருடைய அந்த ஆசிரியருடைய மன உளைச்சலை நீக்குவது பல்கலைக்கழக நிர்வாகத்துடைய கடமை, குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தருடைய கடமை என்று நான் சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மட்டும் நீங்களாக தனிநபர் பிரச்சனை என்று பார்த்தால் நிறைய பிரச்சனை. இந்த தனிநபர் பிரச்சனையில் நியாயமான பிரச்சனைகளை உடனடியாக துணைவேந்தரும் பதிவாளரும் பாதிக்கப்பட்டவர்களும் உட்கார்ந்து பேசி உடனடியாக தீர்த்து வைக்கலாம். ஆனால் அதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த தனிநபர் பிரச்சனைகளிலும் சில பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. வழக்கு மன்றத்தில் அவர்களுக்கு ஃபேவரபிளாவன சாதகமான ரிப்போர்ட்டும் வாங்கிய பின்னரும் கூட பல்கலைக்கழக நிர்வாகம் அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர்கள் அல்லது அந்த அலுவலர்களுடைய மன உளைச்சலை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் கோர்ட்டு கேசஸ் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டு காலத்திற்கு முன்னால ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் அல்லது 3 வருஷம் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தருடைய காலகட்டத்தில் ஏறத்தாழ 30 கோர்ட்டு கேஸாவது ஆயிரும். அவ்வளவு குறைபாடுகள் இருந்தன. அவை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது கோர்ட்டு கேசஸ் ரொம்ப குறை. ஆனா அந்த கோர்ட்டு கேசஸும் அதை சரி செய்யாமல் அதை காலம் கடத்துகின்ற போக்காகவே இருக்கிறது. தவிர அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அணுகுமுறை பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு இல்லை என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஏன்
பிசி நல்ல மனிதர், மறுக்கவில்லை. எந்த ஆர்கனைசேஷனும் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரையினுடைய நாணயத்தை, அவருடைய நேர்மையை, அவருடைய நீதியை குறை சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் நல்ல மனிதனாக, நீதிமானாக, நேர்மையாளராக இருந்து என்ன பயன்? இதுதான் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆக பல்கலைக்கழகம் வளர்ச்சி பெற்றால்தான் அவருக்கு வளர்ச்சி. பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் குறைபாடுகள் நீங்கி அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அலுவலர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பெருமை உண்டு. ஆனால் அந்த குறை இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு செய்தியை நான் சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒருவேளை நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் செனட் அமைப்பும் சிண்டிகேட் அமைப்பும் மிக அழுத்தமாக, மிக வலுவானதாக இருந்தது. அந்த அமைப்பில் செனட்டாக இருந்தாலும் சரி, அல்ல சிண்டிகேட்டாக இருந்தாலும் சரி, எலக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கக்கூடியவர்களோ அல்லது எக்ஸ் அஃபிஷியோ என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகளோ இல்லாமல் செனட் டு சிண்டிகேட், ஏசி டு சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய 3-4-7 பேரும் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பாக இருந்து செயல்பட்ட காரணத்தினால் அன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தை ஒரு சரியான நிலையில், சரியான அணுகுமுறையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இழந்து இருக்கிறது. அந்த இழப்பு தான் இவ்வளவு தூரம் பல்கலைக்கழகத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். இறுதியாக பிரச்சனைகளை சுட்டி காட்டுவது சங்கத்தினுடைய நோக்கம், பிரச்சனைகளை உருவாக்குவது சங்கத்தினுடைய நோக்கம் அல்ல. இந்த பிரச்சனைகள் ஏறத்தோட ஒரு 10 பிரச்சனைகள் இருக்கு, 15 பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாங்கள் சுட்டி காட்டினால் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய நியாயங்களை கவனித்து அதை ஒவ்வொன்றாக குறைத்து 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 பிரச்சனைகளை பல்கலைக்கழக நிர்வாகம் நீக்குமானால் பல்கலைக்கழகத்திற்கு பெருமை. அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் பெருமை. எப்பொழுது ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகமாக இயங்க முடியுமே தவிர மனவேதனையோடு, மன உளைச்சலோடு அங்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அலுவலர்களும் இருப்பார்களானால் கண்டிப்பா அந்த பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கவே முடியாது. நான் இன்று A++ வாங்கியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏறத்தாழ 6 காலத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு வரவேண்டிய வரவுகள் நிறைய இருக்கு. அதற்கு உண்மையிலேயே நாங்கள் அந்த ஏற்கனவே நாங்கள் சொன்ன பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த மகிழ்ச்சியை மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை தருவது பல்கலைக்கழக துணைவேந்தருடைய கடமை. இந்த கடமையை அவர் தவறுவார் ஆனால் அவர் நல்ல துணைவேந்தர், ஆனால் வல்லவராக அவர் தன்னுடைய காலகட்டத்தில் இல்லை என்ற குறைபாடு இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்களை சாரும் என்பதை சுட்டிக்காட்டி அந்த குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய 6 காலகட்டத்தில் தன்னால் என்ன முடியுமோ அதை சரியாக, குறைபாடுகள் இல்லாத ஒரு நிர்வாகமாக செய்து இங்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல காரியத்தை செய்து முடிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கமும் அலுவலர் சங்கமும் அவருக்கு உறுதியாக ஒத்துழைப்பு தரும். இந்த ஒத்துழைப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டு தான் ஒரு நல்ல நிர்வாகி என்ற ஒரு பெயருடன் 3 காலகட்டத்தை 1/1/2022 முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இணையவழிய ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் புவனேஸ்வரன் அவர்களுக்கும், அதனுடைய செயலர் சதாசிவம் அவர்களுக்கும், பொருளாளர் பாலு அவர்களுக்கும், இந்த அமைப்போடு சேர்ந்து போராட்டக் களத்தில் இருந்து, இணையவழி போராட்டக் களத்தில் இந்த
சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கும், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அருளாரம் அவர்களுக்கும், ஃபேன்ஃபூஃபாவினுடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மற்றுமுள்ள பேராசிரியர் ஏடிஎஸ் அவர்களுக்கும், பேராசிரியர் பார்த்தசாரதி இருக்கிறாரு ஆனா பேசுறாரா என்ன தெரியல முரளி அவர்களுக்கும், மற்றுள்ள பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இத்தனை பேராசிரியர்கள் பணி ஓய்வுக்கு பின்னரும் கூட இந்த பல்கலைக்கழகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி, நாம் பணி ஓய்வு பெற்று விட்டோம் என்று நாம் நினைக்காமல், நாம் எந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினோமோ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலம் இந்த பல்கலைக்கழகத்துக்காக நாம் முழு முயற்சியோடு பணியாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி, ஐயா மிகவும் நன்றி. உங்களுடைய நன்றி தெரிவித்து ஐயா, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, அடுத்தபடியாக இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக டான்ஃபுபாவுடைய செயலாளர், தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி அசோசியேஷன்ஸ் டான்ஃபுபா அதனுடைய பொதுச் செயலாளரும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொருளாளருமான டாக்டர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் நன்றி கூறி கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உரையாற்றுவார். மிக்க நன்றி பேராசிரியர் புவனேஸ்வரன். இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் நடத்தை போட்டி கண்டித்து நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இணைய வழி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த இணைய வழி போராட்டமானது கோவிட் 19 பின்பற்றலை தொடர்ந்து நாம் இணைய வழியாக செய்தோம். நேரடியாக துணைவேந்தர் அலுவலகம் முன்பு பெரும் திரளாக திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்வது என்றுதான் மூஃபாவில் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டது. நாம் அதை எடுக்கும் பொழுது, அந்த முடிவு எடுக்கும் பொழுது, இன்னும் ஒரு வாரத்தில் அல்லது 10 நாட்களில் இந்த ஊரடங்கு தளர்வுகள் ஏற்பட்டுவிடும், நேரடியாக கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றுதான் முடிவு எடுத்திருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது என்ற காரணத்தினால் நமது ஆர்ப்பாட்டத்தை நாம் இணைய வழியிலே நாம் நடத்த வேண்டிய, இது இணைய வழியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது, இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நேரடியாக நடக்க இருக்கக்கூடிய இனி வருங்காலங்களில் நமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால், நிறைவேற்றாத சூழலில் நேரடியாக நடப்பதற்கான ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த 2.5 ஆண்டுகளாக நேரடியாக சந்தித்து மூஃபாவின் நிர்வாகிகளாகிய நாங்கள் பல முறை துணைவேந்தரை நேரடியாக சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். அவரும் அதை நிறைவேற்றி தருவதாக கூறியிருக்கிறார். ஆனால் இந்த சிஏஎஸ் அவர் இதுவரை மிகவும் மெத்தனமாக அதை துரிதமாக நடக்க ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றே தெரிகிறது. நீதிமன்றம் நடவடிக்கை சென்றவுடனேயே, நீதிமன்றத்தில் பதில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிந்தவுடனேயே மிகவும் அவசர அவசரமாக 10 நாட்களில் அவரால் வந்து ஸ்க்ரூட்டினி ஸ்டேஷனை முடிச்சு ரிவ்யூ பண்றதுக்கு, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சிஏஎஸ் ரிவ்யூ பண்றத 10 நாட்களில் நடத்த முடிகிறது. ஆனால் தொழிலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான ப்ரொமோஷன் வரும்போது மட்டும் அது கிடப்பில் போடப்படுகிறது. அது 6 மாதம் 1 வருடம் 2 வருடங்களாக கிடப்பில் போடும். அப்படி என்றால் நீதிமன்ற நடவடிக்கை சென்ற போது மட்டும் வேகமாக செயல்பட முடிகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், செய்ய முடியும் ஆனால் செய்யமா அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு நெருக்கடி வந்தால் மட்டும் அதற்கு முகப்படுத்துவது, அது நீதிமன்ற நெருக்கடி என்ற போது அது உடனடியாக முகப்படுத்தி 24ஆம் தேதி இவங்க வந்து கவுண்டர் அபிடவிட் ஃபைல் பண்ணணும். இப்ப மதுரை ஹைகோர்ட்ல கவுண்டர் அபிடவிட் ஃபைல் பண்ணணும். அதற்காக அவசர அவசரமாக இந்த
இன்டர்வியூ அப்புறம் ஸ்க்ரூட்டினைசேஷன் இதெல்லாம் நடத்தும். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், கடந்த ஓர் ஆண்டுகளாகும் இதுவரை அதில் எந்த விதமான முயற்சியும் அல்ல. சிண்டிகேட்ல பிளேஸ் பண்ண முடிஞ்சு போச்சு மாட்டேன், எல்லா வேலையும் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு 2020 கால்பர் பண்ண சிஎஸ் சொல்லக்கூடிய துணைவேந்தர்கள் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு 6 மாதத்திற்கு மேலாக இருக்குது. அதை சிண்டிகேட்ல வைக்கிறதுல என்ன தயக்கம் கேட்டால் அவர் சொல்கிறார், செக்ரட்டரி வந்து நேர்ல நடக்கிற சிண்டிகேட்ல வைக்கன்னு சொல்றாரு. அது எந்த செக்ரட்டரி சொன்னாங்கன்னு இது இப்படி அவர் சொல்கிற விஷயங்களில் எல்லாம் விஷயத்தை தள்ளி போட்டு விடலாம் அல்லது இவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு தான் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே இந்த இணைய வழியிலான போராட்டம் ஒரு தொடக்கமே என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு கலந்து கொண்ட இணையவழி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழமை சக்திகளுக்கும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இன்னும் இந்த ஊரடங்கில் தளர்வு ஏற்பட்டவுடன் இது இந்த போரா ஆர்ப்பாட்டத்திற்கும் இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்திற்கும் இந்த நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்றால் நாம் நேரடியாக களத்தில் குதிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நிர்வாகத்தில் நாம் பெறவில்லை என்றால் இனி அடுத்து வருகிற நிர்வாகம் இந்த சிஏஎஸ்ஐ கண்டுகொள்ளாது. அவர்கள் தனியாக அதை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஓராண்டுகள் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆட்சியில் அமைந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி தலைமையிலான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அனைத்து கோரிக்கைகளுக்கும் உடனடியாக செவி சாய்த்து நிறைவேற்றி தருகிறது. அப்படி ஒரு நல்ல அரசு அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இது போன்ற போராட்டங்களை வேண்டுமென்றே தூண்டிவிடுவது போல் தெரிகிறது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்க இந்த போராட்டத்துக்கு வந்திருக்க போறதில்லை. ஆனால் இது அப்படிதான் நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வேண்டுமென்றே இந்த அரசுக்கு ஒரு களங்கத்தை விளைவிக்க ஒரு சிலர் முயற்சி செய்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுக்கிறது. ஏனென்றால் மிகவும் எளிதாக பல்கலைக்கழக அளவிலேயே நடந்து முடியக்கூடிய ஒரு விஷயத்தை முடித்து விடாமல் காலம் தாழ்த்துவதன் மூலமாக இவர்கள் நீங்கள் போராடுங்கள், இந்த அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துங்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ என்ற சந்தேகத்தை நமக்கு தருகிறது. ஆகவே இந்த கழக அரசு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதில் உடனடியாக தலையிட்டு அதை தீர்த்து வைக்கும்படி நாங்கள் மூஃபாவின் சார்பிலே பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முன்பும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் துணைவேந்தர் அனைவருக்குமே நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம், கோரிக்கைகளை அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டு இந்த இணையவழி ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திய மதுரை காமராஜர் தொடக்க முறை நிகழ்த்திய பேராசிரியர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் சதாசிவம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அண்ணா பல்கலைக்கழக சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சங்கத்தின் தலைவர் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் உறுப்பினராக பேராசிரியர் சீனிவாசன் தலைவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மூட்டாவின் பொருளாளர் அருமை தோழர் கே டி செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கும் மூஃபாவின் இணைச் செயலாளர் பேராசிரியர் டி நாகர்கனி அவர்களுக்கும் மற்றும் நிறைவுரையாற்றிய பேராசிரியர் மூஃபாவின் முன்னாள் தலைவர் சேவ் எம்கோவியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைய வழியிலே இருக்கக்கூடிய மூட்டாவின் முன்னாள் செயலாளர் பேராசிரியர் விஜயகுமார் அவர்களுக்கும் ஐஃபெக்டோவின் தலைவர் ப்ரொஃபசர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் சேவ் ஹையர் எஜுகேஷன் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முரளி அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கால போதாமை கருதி பேராசிரியர்கள் விஜயகுமார் பேராசிரியர் முரளி பேராசிரியர் பார்த்தசாரதி ஆகியோருக்கு பேச வாய்ப்பளிக்க
முடியவில்லை என்ற வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் கூட்டங்களில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அலுவலர்கள், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கான்ஸ்டியூன்ட் காலேஜ் பேராசிரியர்கள் இவர்கள் அனைவரையும் இணைத்து நாம் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஒன்றை அமைத்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இணையவழி ஆர்ப்பாட்டத்தில் 72 பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த போராட்ட நிகழ்வு குறித்து பின்னர் முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த இணையவழி ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயாக்களுக்கு, வணக்கம், நன்றி ஐயா, டாடா.